இந்த ஒன்பதாவது நாள் உரையை தொடங்குகின்றோம். மூன்று பெருமக்கள் பெருமானை மிக நன்றாக பாடினார்கள். ஒருவர் திருஞான சம்பந்தர், இன்னொருவர் திருநாவுக்கரசர், மூன்றாம் அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நீண்ட நாட்களாக மூவர் என்று சொல்லக்கூடிய பழக்கம்தான் இருந்து வந்தது. சிவபிரகாச சுவாமிகள் மாணிக்க வாசகரை நால்வராக சேர்த்தார் நாலாவதாக. அதுக்கப்புறம் நால்வர் என்ற பழக்கம் வந்தது. அதற்கு முன்னாலையெல்லாம் மூவர் தான். அந்த மூவரில் ரொம்ப சிறப்பானவர் திருநாவுக்கரசு பெருமான். ஒரு செவிவழி செய்தி ஒன்று சொல்லுவார்கள். சிவபெருமானிடத்திலே கேட்டார்களாம், இந்த மூவரை பற்றி தங்களுடைய எண்ணம் என்ன? சிவபெருமான் சொன்னாரா, சம்பந்தன் தன்னை பாடுவான். எல்லா பாட்டிலையும் கடைசியில் அவர் பேரை வச்சு பாடுவார். காட்டகத்தாடலான் கருதிய காணப்பேர், கோட்டகத்திளவரால் குதிகொழும் காடியான், நாட்டகத் தொங்கு சீர் ஞான சம்பந்தன், நல் பாட்டகத்திவி வளர் கில்லை அம்பாவமே. சம்பந்தன் கடைசி பாட்டில தன்னை பாடுவான். சுந்தரன் பொன்னை பாடுவான். பணவானங்கிறதுக்காக பாடுறவர் சுந்தரமூர்த்தி. என் அப்பன் திருநாவுக்கரசன் என்னையே பாடுவார். அவ்வளவு பெருமை திருநாவுக்கரசருக்கு. திருநாவுக்கரசர் பாட்டுக்குத்தான் தேவாரம்னு பேரு, சுந்தரர் பாட்டுக்கு திருப்பாட்டுன்னு பேரு, ஞானசமுந்தர் பாட்டுக்கு திருக்கடைக்காப்புன்னு பேரு. ஆனாலும் மொத்தமா மூணுக்கும் சேர்த்து தேவாரம்னு சொல்றோம்னா அது அப்பர் பெருமான் பெருமை. பெரிய புராணத்திலே அற்புதமான வரலாறுகள் இரண்டு. என்ன சார் இத்தனை வரலாற்றுல ரெண்டு தான் சொல்றீங்க கேட்குறீங்கல்ல. திருஞான சம்பந்தர் வரலாற்றை தொடங்குகிற பொழுது அவர் பெயரில் சேக்கிழார் தொடங்கவில்லை. சுந்தரர் வரலாற்றை தொடங்கும் பொழுது அவர் பெயரை வைத்து தொடங்கவில்லை. 63 தனியடியார்களில் 2 பேர் வரலாற்றை தொடங்கும் பொழுது மட்டும் அவர்கள் பெயரை வைத்து வழிபட்டு தொடங்கினார் சேக்கிழார். யார் 2 பேர்? ஒன்னு திருநாவுக்கரசர், இன்ன ஒன்று மங்கையர்க்கரசியார். முதல்ல ஆரம்பிக்கிற பொழுது திருநாவுக்கரசுன்னு ஆரம்பிப்பார். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாளர், வரிஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ், பெருநாவச் சீர்பரவல் உருகின்றேன், பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். திருநாவுக்கரசர்னு ஆரம்பிப்பார். அதே மாதிரி மங்கையர்க்கரசியாருடைய புராணத்தை சொல்ற பொழுது, மங்கையர்க்கு தனி அரசு எங்கள் தெய்வம், வளவர் திருக்குள கொழுந்து வளைக்கை மாணி அப்படின்னு ஆரம்பிப்பார். இந்த ரெண்டு பேர் வரலாற்றுல தான் முதல்ல அவங்க பேரை வச்சு ஆரம்பிச்சார். ஏன் தெரியுமா? இந்த ரெண்டு பேர் பேரும் சிவபெருமானுடைய அஞ்செழுத்துக்கு சமானம். திருநாவுக்கரசருடைய பெயரை சொல்லி ஒருவர் கடை தேறிவிட்டார். அவர் சிவபெருமான் பேரை சொல்றது இல்லை. திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு, மூத்த பையனுக்கு பேரு திருநாவுக்கரசு நம்பர் ஒன். அந்த காலத்துல நம்பர் எல்லாம் இருந்துச்சான்னு கேட்காதீங்க. ரெண்டாவது பையனுக்கு பேரு ரெண்டாம் திருநாவுக்கரசு, மூணாவது பையனுக்கு பேரு மூணாம் திருநாவுக்கரசு, வீட்டுக்கு பேரு திருநாவுக்கரசு இல்லம், பெண் குழந்தை பிறந்தா நாவுக்கரசி, மாட்டுக்கு பேரு திருநாவுக்கரசு, உலகுக்கு பேரு திருநாவுக்கரசு, சாலைக்கு பேரு திருநாவுக்கரசு சாலை, குளத்துக்கு பேரு திருநாவுக்கரசு குளம், தண்ணீர் பந்தலுக்கு பேரு திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல். இப்படியே வச்சு வச்சு திருநாவுக்கரசு பேரை சொல்லி கடத்தேறினார் அப்பூதியடிகள். அதே மாதிரி மங்கையர்க்கரசியார் கூன்பாண்டியன் நெடுமாற பாண்டியனாக மாறினதுக்கு மனைவிதான் குருநாதரா இருந்து திருஞான சம்பந்தரை அறிமுகப்படுத்துறார். அதனாலே இந்த ரெண்டு பேரும் குருநாதராயிருந்ததுனால, இவங்க ரெண்டு பேரால சில பேர் கடத்தேறினதுனால, ரெண்டு பேர் வரலாற்றில் மட்டும் சேர்க்கிறார் முதல்ல அவங்க பேரை வச்சு தொடங்குவார். பெரிய புராண அரங்கேற்றம் 1139 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14 தேதி தொடங்கிட்டு 1139 ஏப்ரல் 14 சித்திர மாதம் திருவாதிர நட்சத்திரம். அடுத்த வருஷம் 1140 ஏப்ரல் 20 அடுத்த வருஷம் சித்திர மாதம் திருவாதிர நட்சத்திரத்திலே பெரிய புராண அரங்கேற்றம் நிறைவேறிட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாக்கிலே நாம் சுந்தரரையும் சேர்த்து 20 பேரை பார்த்துருக்கோம். சுந்தரரையும் சேர்த்து 21வது இன்று இப்பொழுது திருநாவுக்கரசரை பார்க்கிறோம்.
மூன்று சருக்கங்கள் முடிந்தன. மூணாவது சருக்கம் மும்மையால் உலகாண்ட சருக்கம். ஒவ்வொன்றிலையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு துதி சொல்லுவார் சேக்கலார். இந்த மும்மையால் உலகாண்ட சருக்கம் முடிச்ச உடனே சுந்தரமூர்த்திக்கு ஒரு துதி சொல்றார். பாருங்க அற்புதமான பாட்டு. சுந்தரமூர்த்தியை கும்பிடுகிறவர்களை வணங்குவாம் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்றார்? சுந்தரமூர்த்தியை கும்பிடுவதற்காக கடவுள் கொடுத்த பிறப்பை வணங்குவாங்கிறார். சுந்தரமூர்த்தி பிறந்த நாட்டில் அவர் பாடலை கேட்கக்கூடிய வாய்ப்போடு ஒரு பிறவியை கொடுத்திருக்கார கடவுள். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழுதேத்த. அழகா பாடினாரா? யாரு பாடினா? தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். சுந்தரமூர்த்தியினுடைய திருவடி தாமரைகளை வணங்குவதற்கு நமக்கு ஒரு பிறவி கிடைச்சிருக்கே, அந்த பிறப்புக்கு வணக்கம் அப்படிங்கிறார் சேக்கிழார். இப்போ திருநாவுக்கரசரை தொடங்கிறார். திருநின்ற செம்மையே செம்மையாய் கொண்ட திருநாவுக்கரசன் தன் அடியார்க்கும் அடியேன். திருநின்ற செம்மை, திருன்னா சிவம்னு அர்த்தம், திருன்னா மங்களம்னு அர்த்தம். நீங்காத செல்வமாகிய சிவத்தை பற்றுக்கோடாக கொண்டவர் திருநாவுக்கரசு பெருமான். அவரே பின்னால பாடுவார், சிவனனும் ஓசை அல்லதறையோ திருநின்ற செம்மை உள்ளதே. திருநாவுக்கரசு சொன்ன வார்த்தையை வச்சு அவருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு அறமொழி கொடுத்தார். திருநின்ற செம்மைங்கிறது திருநாவுக்கரசர் பாட்டில் இருக்கு, அது அப்படியே எடுத்துக்கிட்டார் பின்னால வந்த சுந்தரமூர்த்தி. திருநின்ற செம்மையே செம்மையாய் கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன். இடையரா பேரன்பும் இடையராத அன்பு மழைவாரும் இணை விழியும். திருநாவுக்கரசர் எப்படி சார் இருப்பார்? கண்ணில கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கும். உளவாரத்தின் படையரா திருக்கரமும், கையில ஒரு பெரிய தோசை கரண்டி வச்சிருப்பார். அதுக்கு என்ன பேரு? உளவாரம்னு பேர். ஏன்? எல்லா இடத்திலையும் போய் ஆலயங்களை தூய்மை செய்வது அவர் பணி. சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும், சிவபெருமான தவிர வேற சிந்தனை இல்லாத மனம், நடையரா பெருந்துறவும். கன்னியாகுமரியிலிருந்து கைலாசம் வரைக்கும் நடந்து போன ஒரே அடியார் திருநாவுக்கரசர் தான். கைலாசம் வரைக்கும் போயிட்டு வந்தார் நடந்து. யோசிச்சு பாருங்க, 3000-4000 கிலோமீட்டர் அந்த காலத்துல. நடையரா பெருந்துறவும் வாகீச பெருந்தகைதன் ஞான பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேட பொலிவடகும் துதித்து வாழ்வாம். சிவஞான முனிவர் பாடுறாரு, அற்புதமான வாக்கு. இது யாருக்கு வாழ்த்து? அப்பர் சுவாமிக்கு. இப்பவும் செட்டி நாட்டில் நேமத்தாம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த நேமத்தாம்பட்டியில திருநாவுக்கரசு வித்யாசாலை அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல நடந்துட்டு இருக்கு. அந்த குடும்பத்துக்கு பேரு திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசு இல்லம். பையனுக்கு பேரு நாவுக்கரசன், பொண்ணுக்கு பேரு நாவுக்கரசி, தப்பினா திலகவதி. அந்த வீட்டுக்கு பேரு அப்பர் இல்லம். நான் அந்த பள்ளிக்கூடத்தில் போய் பேசியிருக்கேன். திருநாவுக்கரசு வித்யாசாலை, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அந்த வித்யாசாலையை பாடியிருக்கார். அந்த குடும்பத்தில் அத்தனை பேரும் அப்பரடிகளுடைய பக்தர்கள். இதே மாதிரி அழகங்குளம்னு ஒரு ஊர் ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில், அங்கே மஞ்சபுத்தூர் செட்டியார்கள், அங்கே ஒரு செட்டியார். அவர் திருநாவுக்கரசருக்கு தனியாக கோயில் கட்டியிருக்கார், தனி கோயில். திருநாவுக்கரசு குருபூஜை அன்னைக்கு நிறைய பேருக்கு சாப்பாடு சொற்பொழிவு காலையில இருந்து அங்கே நடந்துகிட்டே இருக்கும். அழகன்குளம் பரமசிவன் செட்டியார்னு பேரு. இப்போ அவர் இல்லை, பிள்ளைகள் இருக்கிறார்கள், நன்றாக நடத்துகிறார்கள். அழகன்குளம் திருநாவுக்கரசருக்கு தனியா. அது என்ன தெரியுமா வேடிக்கை? திருநாவுக்கரசருடைய திருமேனிக்கு உங்க குடும்பத்துல உள்ள பெண்கள் கழுத்துல வைர நகை போட்டிருப்பாங்கல்ல, அவ்வளதையும் கொண்டாந்து அன்னைக்கு சாத்தி இருப்பாங்க. நமக்கு வேடிக்கையா இருக்கும். இந்த சன்னியாசிக்கு இத்தனை வைர நகை போட்டு கும்பிடுறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆசை, ஒரு ஆசை. நம்ம குடும்பத்து நகை அவருக்கு அவர் கழுத்தில் பட்டா மங்களமா இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை பார்க்கற பொழுது. அவ்வளவு நகைங்க இங்கே இருந்து இங்கே வரைக்கும் திருநாவுக்கரசருக்கு எல்லாம் வைரம், எல்லாம் வைரம்.
இந்த டூப்ளிகேட் எல்லாம் கிடையாது. அருமையான வைரம் காலையில் போட்டு வழிபாடு பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு பரமசிவன் செட்டியார் பரம பக்தர். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாளர் என்று சேக்கிழார் பெருமான் தொடங்குகிறார். 1266 பாட்டு சேக்கிழார் பாட்டில். இவருக்கு முற்பிறவி பெயர் வாகீசர், பின்னாலே நம்முடைய பெருமான் கொடுத்த பெயர் திருநாவுக்கரசர். வாரியார் சுவாமி அழகா சொல்லுவார், மரங்களுக்கு ராஜா அரச மரம், விலங்குகளுக்கு ராஜா சிங்கம், மலைக்கு ராஜா இமயமலை, பறவைகளுக்கு ராஜா கருடன், தேவர்களுக்கு ராஜா தேவேந்திரன், நாகங்களுக்கு ராஜா நாகராஜா, நடிகர்களுக்கு ராஜா நடராஜா, தியாகிகளுக்கு ராஜா தியாகராஜா, நாவுக்கு ராஜா நாவுக்கரசர். யாரு வாரியார் சாமி? நாவுக்கு அரசுன்னு பேருங்க. அந்த நாக்கு அப்படிப்பட்ட நாக்கு, அவளது பாட்டு, பாட்டுன்னா அவளது வாக்கு, அது திருவாசகம்னு சொல்றார் சேக்கிழார். நாவுக்கரச வாக்க திருவாசகம்னு சேக்கிழார் சொல்றார். அந்த பாட்டு பின்னால வருது, அற்புதமான வாக்கு. யார் இந்த நாவுக்கரசர்? சிவபெருமானுடைய கைலாசம், யாரும் போக முடியாத இடம். இப்போ நம்முடைய நாட்டில் அந்த பிளேன் கூட கைலாசத்துக்கு மேலே பறக்காது, கைலாசத்தை சுற்றித்தான் போகும். இன்னைக்கும் இந்த ராவணேஸ்வரன் அந்த கைலாசத்துக்கு போயிருக்கான். அவனுடைய புஷ்பக விமானம் குபேரங்கிட்டேந்து அவன் திருடினது, அந்த புஷ்பக விமானத்தில் பறக்கிறான். கைலாச மலை எதிர்த்தாப்பில் இருக்கு. அது என்ன இந்த மலை எதிர்த்தாப்பில் இருக்கு? விளைவிக்க வேண்டாம், எப்படி இருக்கு? அதுதான் ஆணவத்தினுடைய உச்சகட்டம். நான் இவ்வளவு பெரிய ஆளு, ராவணேஸ்வரன் உலகத்தில் ஈஸ்வரப்பட்ட ரெண்டே ரெண்டு பேருக்கு தான், ஒன்று பரமேஸ்வரன், இன்னும் ஒன்று ராவணேஸ்வரன். வேற யாருக்கு ஈஸ்வரன் பட்டம் கிடையாது. நம்ம புரியாதனமா சனீஸ்வரன் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அது சனை சரண். சனை சரண்னா மெதுவாக சஞ்சரிப்பவன். ஒவ்வொரு வீட்லையும் 2.5 வருஷம் இருந்து அந்த ஆளை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு அப்புறம்தான் போவார். அதனால பயந்து போய் சனி சரண் சொல்லி அதை சனீஸ்வரன் மாத்திவிட்டான். ஈஸ்வரன் இல்லை. அடியார்கள்ல பெரிய ஆளு ராவணேஸ்வரன், இன்னும் ஒண்ணு பரமேஸ்வரன். அவன் போனானா அந்த கைலாசத்துக்கு பக்கத்துல குரங்கு இருந்தது. குரங்க பார்த்தான், தாண்டி போனா இவன் கண்ணுக்கு குரங்கு மாதிரி தெரிஞ்சுது. குரங்கு இல்லை, நந்தியம்பெருமான். இந்த கண்ணு கெட்டு போனா அப்படித்தானே தெரியும். நந்தியம்பெருமான் என்ன சொன்னாரு? இது சிவமலை, வளமாக போனாராம். ஏ, குரங்கு மோத்தை வச்சுக்கிட்டு என்ன சொல்ற அப்படின்ட்டான். உடனே ஒரு சாபம் கிடைச்சது, குரங்குகளால உன்னுடைய நாடு அழியும். ஆஞ்சநேய சுவாமி தான் அழிச்சார். அன்னைக்கு வச்ச தீ சிலோன்ல இன்னும் அணைய மாட்டேங்குது. பாத்தீங்களா, குரங்கு முகம்னு சொன்னானா மாட்டிக்கிட்டான். அப்படியே மலையை தூக்கினான். நான் கைலாஷ யாத்திரை போற பொழுது அந்த இடத்த பார்த்தேன். திரவுக்குன்னு பேர் அந்த இடத்துக்கு, அதாவது தார்ச்சன் ஒரு பகுதி. தார்ச்சன்ல இருந்து கைலாசத்தை சுத்தலாம். தார்ச்சன்ல இருந்து கைலாசத்தை சுத்துறதுக்கு 54 கிலோமீட்டர். இப்ப பாதையெல்லாம் போட்டுவிட்டா 48 கிலோமீட்டர் தான். முதல் நாள் 18 கிலோமீட்டர் போனா திரவுக்குங்கிற இடத்துக்கு போகலாம். கடுமையான பாதை, வழியில எல்லாம் 6 ஆத்துல பாலம் போட்டிருப்பான். பாலம்னு சொல்லுவாங்க, பாலம் என்ன தெரியுமில்ல, 2 மூங்கி கம்பு, விழுந்தா உடனே மோட்சத்துக்கு போயிடலாம். அப்படித்தான் கீழே 6, அதுலதான் கடவுளேன்னு போகணும். போயிட்டான் அன்னைக்கு ராத்திரி படுத்துட்டோம், மறுநாள் காலம்பரம் பார்க்கறேன் ஒரு முரட்டு பாறை. இது என்னன்னு கேட்கிறேன், இங்க இருந்து பார்த்தா கைலாசம் பக்கத்துல தெரியும்னா, போய் பார்த்தா ரொம்ப பக்கத்துல தெரியுது. அந்த இடம் தான் ராவணன் இந்த பாறையில் நின்று கொண்டுதான் கைலாசத்தை தூக்கினான். அந்த திரவுக்களை உள்ள மக்கள் அங்க யார் இருக்கா? நம்ம கூட வர்ற ஷெர்பாக்கள் நேபாளத்துக்காரன், அவன் தான் சொல்றான் அவளதையும். திபெத்துக்காரன் நேபாளத்துக்காரன் ரெண்டு பேரும் தான் தெரிஞ்சவங்க. அவங்க சொல்றாங்க, அங்கிருந்து பார்த்தா கைலாசம் பக்கத்துல. நான் கூட நினைச்சு போய் தொட்டுட்டு வந்துருவோமா, பக்கத்துல தெரியுதே. கிட்ட போனா மூச்சு முட்டுது, ஆக்சிஜன் கிடையாது அங்க. அப்புறம் எப்படி போறது? போகலாம், போகலாம், வர முடியாது. யோசிச்சு பாருங்க, திரும்பிட்டேன். அந்த இடம்
திரபு கைலாசம் தூக்கிட்டான். தூக்கினா சிவபெருமான் இருக்கிறார் அம்பாள் பராசக்தி. இது ஆடின உடனே ஓடி வந்து சிவபெருமானை கட்டி தழுவி கொண்டார். அந்த நேரத்தில் காலை லேச அழுத்தினாராம். அம்பாள் தழுவாம அவர் அழுத்தி இருந்தார்னா இவன் கதை முடிஞ்சிருக்கும். அம்பாள் தழுவுற பொழுது அவரால் சம்ஹாரம் பண்ண முடியாது, அருள் தான் பண்ண முடியும். லேச அழுத்தினாராம். அழுத்தின உடனே உள்ள மாட்டிக்கிட்டான். 20 கை 10 தலை பூச்சி மாதிரி தவிக்கிறான். 1000 வருஷம் அழுதானாம். ராவணன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நன்றாக அழக்கூடியவன். அது கம்பர் சொல்லுவார். கும்பகர்ணை இறந்த பொழுது ராவணை அழுதானா? எப்படி இருந்துதான்? இவனுடைய பேருக்கான காரணத்தை தெளிவாக காட்டினான். அங்கே சொல்லுவார், பண்டைத்தன் நாமத்தின் காரணத்தை பாவித்தான், அந்த தளவு மனைய பகர்ந்தழைத்தான், பண்டைத்தன் நாமத்தின் காரணத்தை பாவித்தான், சீதை கெண்டை தடங்கண்ணாள் உள்ளே கிளுகிழுத்தாள். அது கம்பன் வாக்கு. நன்றாக அழுபவன் அர்த்தம் ராவணன்னா. அட ஆரம்பிச்சான், 1000 வருஷம் அழுதுருக்கான். வாகீச முனிவர் பக்கத்துல தவம் பண்றார். ராவணா என்ன ஆச்சு? ஒரே அமுக்க அமுக்கிட்டாரு, என்னால ஒன்னும் பண்ண முடியல. அதான் ஒன்னு செய், உனக்கு தான் இசை பாட தெரியுமே, சாமகானம் பாட தெரியும், பாடு. சிவபெருமான் இசைக்கு உருகக்கூடியவன். இசை பாடிட்டீங்கன்னா கடவுள் உங்க வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்துருப்பார். ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப நாள் தவம் பண்ணாதான் நல்ல குரலும் பாட்டும் கிடைக்கும். நாங்கள்லாம் கொடுத்து வைக்கல, கொடுத்து வைக்கல. தேன் அபிஷேகம் பண்ணனா நல்ல குரல் கிடைக்கும், நல்ல பாட்டு வரும். அப்படி பாடுனானா என்ன, வீணைக்கு என்ன செய்தான்? ஒரு தலையை எடுத்து வச்சுக்கிட்டான். வீணைக்கு தலை நரம்பு எடுத்ததில் போட்டான், உடம்பு நரம்பு. சாமகானம் பாடினான். பெருமான் பார்த்தார், லேசா லேசா அந்த காலை தூக்கினார். தப்பிச்சம் புலச்சேன்னு வெளியில் வந்துட்டான், ஓடி வந்துட்டான். பெருமான் வாகீச முனிவரை பார்த்தார், நீ தான் சொல்லி கொடுத்தியா? ஆமா, பூமியில போய் பாடு. அவர் தான் அப்பர் சுவாமிகளா அவதாரம் பண்ணினார். திருநாவுக்கரசு பெருமானாக வந்து 17 700 பகருமா கவி யோகி 4900 பதிகம் ஏறத்தால 49000 பாட்டு பாடியிருக்கார். கிடைச்சது 3000 சொச்சம் பாட்டு தான், பாடினது 49000 சொச்சம் பாட்டு. அவர் தான் இங்கே அவதாரம் பண்ணுகிறார். எந்த நாட்டில்? திருமுனைப்பாடி நாடுன்னு ஒரு நாடு, இன்னொரு பேரு நடுநாடு. அதில் அவதாரம் பண்றானா? அதை சேர்க்கலார் சொல்றாரு பாருங்க, என்ன அற்புதம். 3 பேர் யார் யாரு? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இந்த 3 பேர்ல 2 பேர் பிறந்தது திருமுனைப்பாடி நாடு. அப்ப அந்த ஊருக்கு எவ்வளவு வருமே? 2/3 மெஜாரிட்டி சார். அங்க 3 பேர் சிவனடியார்கள், சிறந்தவர்கள். அதுல 2 பேர் பிறந்த நாடு திருமுனைப்பாடி நாடு. யார் 2 பேர்? சுந்தரரும் அப்பரும். சரி, நம்ம திருஞான சம்பந்தர் மட்டும் சோழ நாடு, இவர் 2 பேரும் திருமுனைப்பாடி நாடு. இதை யாரு பாடுற தெரியுமா? வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய பிள்ளை வரந்தருவார்னு ஒருத்தர். வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதம் எழுதினார். அவர் புள்ள அதுக்கு முன்னுரை கொடுத்தார். இந்த முன்னுரை கொடுக்கிறவங்க பெரியவங்களா இருக்கணும். நான் ஒரு நூல் எழுதிவிட்டா டாக்டர் மூவாட்ட போய் ஒரு முன்னுரை கேட்பேன், என்ன என்னை விட ரொம்ப பெரியவர். ராஜகோபால் ஐயாட்ட போய் கேட்பேன், என்னை விட பெரியவர். யோசிச்சு பாருங்க, முன்னுரை எழுதுறவர் நம்மளை விட பெரிய ஆளா இருக்கணும். அப்பாவுக்கு புள்ள முன்னுரை எழுதினாராம். அப்ப அந்த புள்ள அவளது பெரியவர். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இருது. அந்த பாட்டு ஒரு பாட்டு பாடுறாரு பாருங்க, திருமுனைப்பாடி நாடு. திருமுனைப்பாடி நாட்டை பாடுறாரு. பாவரும் தமிழார், அவர் வைஷ்ணவர், நாமம் போடுறவர், பாடுறாரு பாருங்க. பாவரும் தமிழால் பேர் பெரு பணுவல் பாவலர் பாதினாள் இரவில் மூவரும் கூடி மொழி விளக்கேற்றி முகுந்தனை தொழுத நன்னாடு. திருமுனைப்பாடி நாட்டில் திருக்கோவிலூர்னு ஒரு ஊர். திருக்கோவிலூர்ல ஒரு இடைகளி, இடைகளின்னா சின்ன திண்ணை. ஒருத்தர் வந்து அங்க படுத்தார், கொஞ்ச நேரம் ஆச்சு. இன்னொருத்தர் வந்தார், ஐயா வரலாமான்னு கேட்டார். வரலாம், ஒருவரானால் படுக்கலாம், இருவரானால் இருக்கலாம், இடம் அவ்வளவுதான். 2 பேரும் உட்கார்ந்தாங்க. 3வது ஒருத்தர் வந்தார், ஐயா வரலாமா? வரலாம், மூவரானால் நிற்கலாம். 3 பேரும் நிற்கிறாங்க. இருட்டா போச்சு. யாரோ ஒருத்தர் 4வதா உள்ள வந்துட்டார். உள்ள புகுந்து நெருக்க ஆரம்பிக்கிறார்.
இதுவரைக்கும் வந்தவங்கெல்லாம் பெர்மிஷன் கட்டி ஒழுங்கா வந்தாங்க. இந்த ஆளு ஒன்றும் கேட்காம அவரா வந்து எல்லாரையும் இப்படி இடிக்கிறார், அப்படி இருக்கிறார், வயிற்றுல இடிக்கிறார், இடுப்புல இடிக்கிறார், முதுகுல இடிக்கிறார். அவர் இடுக்கி இடிக்க மூணு பேருக்கு சந்தோஷமா இருக்கு. அதுதான் வேடிக்கை. மூணு பேருக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நேரம் ஆச்சு, இந்த மூணு பேர் யாரா நாலாவது ஆளு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஒருத்தர் விளக்கேத்தினார். அந்த காலத்துல என்ன டார்ச்சா இருந்துச்சு? இல்லை இல்லை, பாட்டில் தான் விளக்கு. உலகத்தை தகடியா வச்சுட்டேன், கடல் தண்ணியை பூரா தண்ணீரா ஊத்துனேன், சூரியனை திரியா போட்டேன். நடக்கிற காரியமா? கொஞ்சம் அதிகமத்தம் பண்ணல. வையும் தகடியாய் வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராடியா நடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராடி நீங்குகவே என்று வெளிச்சம் வரல. அடுத்த ஆள் பார்த்தா கொஞ்சம் அகலக்கால் வச்சுட்டீங்க. உலகத்தையே பெருசாக ஒரு சட்டி ஆக்கிறத நம்மளால முடியுமா? கடல் தண்ணியை பூரா அதில் ஊத்துறது முடியுமா? சூரியனை திரியா போடுறது நடக்கிற காரியமா? கொஞ்சம் உள்ளுக்குள்ள விளக்கேற்றி பாருங்க. உள்ள பார்த்தா தான் வெளியில பார்க்கலாம். உள்ளத்தின் உள்ளானடி அது நீ உணர வேண்டுமடி. உள்ளத்தில் காண்பாயனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. அன்பே தகடியாய் அன்புங்கிற சட்டி, ஆர்வமே நெய்யாக ஆர்வத்தை எண்ணெயா ஊத்து, இன்புருகு சிந்தை இடும் திரியா மனசு திரியா போடு. நன்புலத்து ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் பளிச்சுன்னு வெளிச்சம் வந்துருச்சு. இந்த மூணு பேரும் பார்த்தா ஒரு ஆள் எதிர்த்தாப்புல சிரிச்ச உடிக்கு நிற்கிறார், இடுப்புல கையை வச்சுட்டு. யாரு? ஒரு பக்கம் மகாலட்சுமி, ஒரு பக்கம் சங்கு, ஒரு பக்கம் சக்கரம், பெருமாள் நிற்கிறார். அடுத்த ஆள் பாடினார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாடி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆடி வண்ணன்பால் என்று. நாலாயிரத்து திவ்ய பிரபந்தத்துக்கு முதல்ல பாடப்பட்ட மூணு பாட்டு இதுதான். நம்மாழ்வார் கூட அப்புறம்தான் பாடினார். முதல் ஆழ்வார்கள் மூணு பேர், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். எந்த ஊரு? திருக்கோயிலூர். அதை பாடுறவர் என்ன சொல்றாரு? பாவரும் தமிழால் பேர் பெரு பனுவல் பாவலர் பாதினால் இரவில் மூவரும் கூடி மொழி விளக்கு ஏற்றி முகுந்தனை தொழுத நன்னாடு. இந்த மூணு பேரும் கூடி தமிழினாலே விளக்கேற்றி முகுந்தனை தொழுத நாடு. எந்த நாடு? அடுத்த வரி முக்கியம். தேவரும் மறையும் இன்னமும் காணா செஞ்சடை கடவுளை பாடி தேவர்களாலும் வேதங்களாலும் காண முடியாத சிவபெருமானை பாடி. ஒரு வைஷ்ணவர் பாடுறார். தேவரும் மறையும் இன்னமும் காணா செஞ்சடை கடவுளை பாடி யாவரும் மதித்தோர் மூவரில். யாவரும் மதித்தோர் மூவர் யாரு? திருஞான சம்பந்தர், அப்பர் சுந்தரர். யாவரும் மதித்தோர் மூவரில் இருவர் பிறந்த நாடு இந்த நன்னாடு. மூணு பேர்ல ரெண்டு பேர் பிறந்தது இந்த நன்னாடு. யாரு பாடுறா? பரந்தருவார். எடுத்துக்கிட்டான் சேர்க்கிறார். மறந்தருதி நெறிமாற மணிகண்டர் வாய்மை நெறி அறந்தரு நாவுக்கரசும் ஆளாத சுந்தரரும் பிறந்தருள உளதானால் நம்மளவோ பெருமைத்தாம் சிறந்த திருமுனைப்பாடி திறம்பாடும் சீர்ப்பாடு. திருமுனைப்பாடி நாட்டிலே திருநாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் தோன்றுவார்களே ஆனால் அந்த நாட்டு சிறப்பு என்னால் சொல்ல முடியுமா? அந்த ஊர் திருமுனைப்பாடி, திருவாமூர்னு ஒரு ஊர். திருவாம் ஊர், திரு மகாலட்சுமி கடாட்சம் உள்ள ஊர், சிவபெருமான் அருள் உள்ள ஊர். இந்த ஊர் எப்படி தெரியுமா? பாலெல்லாம் கதிர்ச்சாலி, பரப்பெல்லாம் கொலை கமுகு, கமுக பாக்க மரம், சாலெல்லாம் தரளம் நிறை, எல்லா பக்கத்திலையும் முத்து கொட்டி கிடக்கும், தடமெல்லாம் செங்கழு நீர், எல்லா குளத்திலையும் செங்கழு நீர் பூ இருக்குமா, மேலெல்லாம் அகில் தூபம், விருந்தெல்லாம் திருந்து மனை, எல்லா வீட்டிலையும் விருந்து. அப்படிப்பட்ட ஊர் திருவாமூர். சைவநெறி ஏழுலகும் பாலிக்கும் தன்மையினால் தெய்வநெறி சிவம் பெருக்கும் திருவாமூர் திருவாமூர். சிவபெருமானுடைய அருள் பெற்ற ஊர், அருள் பெருக்கும் ஊர் அந்த நாட்டிலே திருவாமூர்னு ஒரு ஊர். அந்த ஊர்லே வேளாள பெருமக்கள். 63 பேர்ல 13 பேர் வேளாள பெருமக்கள். இங்கே நம்ம பெரிய புராணத்தில் அதில் குறுக்கையர் குடின்னு பேர். அதில் ஒருவர் உளரானார், அவளுக்கு பேர் புகழனார். பேரை பார்த்தீங்களா? புகழே அவர் பேர், புகழனார். வாழ்க்கையில்
உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்ப உயிர் தூக்கிக்கிட்டு தெரியுது. சரிதானே? என் உடம்பை யாரு தூக்கிக்கிட்டு தெரிகிறா? என் உயிர் தூக்கிக்கிட்டு தெரியுது. இந்த உயிர் போயிடுச்சுன்னா உடம்பு கீழே விழுந்துடும். எட்டு பேர் தூக்கணும். அப்ப எட்டாளு சுமைய இந்த உயிர் தூக்கிக்கிட்டு தெரியுது. இந்த உயிருக்கு உடம்பு என்னமாவது கூலி கொடுத்ததா? பஸ்ல வந்தா சார்ஜ் கொடுக்குறீங்க, ரயில்ல வந்தா பணம் கொடுக்குறீங்க, ஃபிளைட்ல போனா சுமை கூலி கொடுக்குறீங்க. உங்க உடம்பை தூக்கிட்டு போனதுக்கு இந்த உடம்ப உயிர் தூக்கிக்கிட்டு தெரியுதே, இதுக்கு என்னமாவது கூலி கொடுத்தீங்களா? செத்து போனதுக்கு அப்புறம் உயிரை பார்த்து உடம்பு கேட்டுதான், நீ வெளியில போயிட்டியா உள்ளே இருக்கியா? உயிர் சொன்னதா நான் வெளியில தான் இருக்கேன், இப்ப உன்னை பார்த்து நான் கேட்கிறேன். உன்னை இத்தனை காலமா நான் தானே தூக்கிக்கிட்டு தெரிஞ்சேன். ஆமா, இப்ப நான் வெளியில போயிட்டேன்ல. ஆமா, என்ன ஆச்சு? என்னால ஒன்னும் பண்ண முடியல, கிடக்கிறேன். அப்போ நான் தான் தூக்கிக்கிட்டு தெரிஞ்சேன். ஆமா, அதுக்கு எனக்கு என்ன கூலி கொடுத்த? உயிர் கேட்டுதான், உடம்பு சொன்னதான், நான் என்ன கூலி கொடுக்கறது? ரெண்டு கூலி கொடுக்கணும், தெரிஞ்சுக்கோ. அடுத்த பிறவியில கொடுத்துறேன். என்ன ரெண்டு கூலி? செத்த அன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்லணுமா? இந்த ஆளு நன்கொட நடைய கொடுத்தாப்பா. ரெண்டாவது, இவன் புகழ் பெற்ற மனிதன், ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிருக்கு. ஊதியம்னா என்ன? உங்க ரெம்யூனரேஷன். உயிருக்கு என்ன சார் ஊதியம்? ஈதல் முடிஞ்சதை கொடு. பணம் இருக்கிறவன் பணத்தை கொடு, அறிவு இருக்கிறவன் அறிவை கொடு, உழைப்பு உடம்பு இருக்கிறவன் உழைப்பை கொடு, கொடு கொடு கொடு. சுவாமி சிவானந்தா சொன்ன ஒரே வார்த்தை கொடு கொடு கொடு. அதனால் நம்மால் என்ன இருக்க பண்ணிவிட்டேன், சிவானந்தாவை கிவானந்தான்னு மாற்றிட்டேன். கிவ்னா கொடு இல்லையா? சுவாமி சிவானந்தாவை சுவாமி கிவானந்தான்னு மாற்றிட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டார், அவருக்கே தெரியுது சுவாமி சிவானந்தா. பத்தமர டாக்டர் குப்பு சுவாமி சிவானந்தாவாக மாறுறார். 63 பற்றி அவர் எழுதியிருக்கார், பெரிய புராணத்தை பற்றி அவர் எழுதியிருக்கார். அப்போ திருவாமூர் நல்ல பேரு, புகழனார் மாதினியார் ரெண்டு பேரு. அப்பாவுக்கு என்ன பேரு? புகழனார்னு பேரு. ஏன் சொல்ல வந்தேன்? ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்க்கு. புகழ் சம்பாதிக்கலன்னா அந்த உயிர் வேஸ்ட், ஈதல் பண்ணலன்னா அந்த உயிர் வீண். உயிருக்கு உடம்பு கொடுக்கிற வாடகை ரெண்டு, நம்ம கொடுக்கறோமா இல்லையான்னு தெரியலை. ஒன்னு ஈதல், இன்னும் ஒன்னு இசையோடு வாழ்தல். அந்த அப்பாவுக்கு என்ன பேரு? புகழனார். அந்த அம்மாவுக்கு என்ன பேரு? மாது இனியார். பேர் அப்படி இல்லை வைக்கணும், சொன்னாலே இனிப்பா இருக்குமே. நல்ல பேர், அந்த காலத்துல முருகன்னு பேர் வைக்கிறது. ஏன்? சாகர பொழுது முருகான்னு பிள்ளைய கூப்பிட்டா முருகனே வந்து நிற்பானா? அதுக்குன்னு தலையெழுத்து வேணும், அதுக்குன்னு தலையெழுத்து வேணும். எங்க ஊர்ல ஒருத்தர் ரமேஷ் ஹரீஷ் உமேஷ்னு பேர் வச்சுக்கிட்டாரு 3 பேருக்கு. அடுத்த வீட்டுக்காரர் சொன்னார், 4வது பிள்ளை பிறந்தா முருகன்னு பேர் வைக்கினார். 4வது பிள்ளையும் பிறந்தது முருகன்னு பேர் வச்சுட்டார். சாக போறார் இவர் கடைசி காலம், 85 வயசு. அடுத்த வீட்டுக்காரருக்கு 90 வயசு. வந்து பக்கத்தில் உட்காந்துட்டார். இந்த பிள்ளைகள் எல்லாம் வரிசைக்கு வர சொல்லுங்க. இந்த ஆள் இழுத்துக்கிட்டு கிடக்கிறாரு. முருகான்னு சொன்னார்னா புண்ணியம். மூத்த பையன் வந்தான், இது யாரு? சுரேஷ். 2வது பையன் வந்தான், இது யாரு? ரமேஷ். 3வது பையன் வந்தான், இது யாரு? ஹரீஷ். 4வது பையன் வர்றான், இங்க ரொம்ப இழுக்குது முடிய போகுது, முருகன். இந்த பையன் யாரு? முருகன் சொன்னா தப்பிச்சுக்கிடுவாரு. இந்த பையன் யாரு? 4வது பையன்ட்டு பட்டனு போட்டாரு. முருகான் சொல்லி இருக்க கூடாது, அதுக்குன்னு தலையெழுத்து வேணும். முருகா என ஓர் தர மோதடியார் முடிமேல் இணைதால் அருள்வோனே. ஒரு தரம் முருகான்னா ரெண்டு காலையும் கொண்டான் தலையில வைப்பானா? ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா என போதருள் தாராய். அது மாதிரி பேரு புகழனார் மாதினியார். முதல்ல ஒரு பெண் குழந்தை திலகவதியார். சேக்கிழார் சொல்றார், திகழவரும் திருவனைய திலகவதியார் பிறந்தார். சேக்கிழார் விவரமான ஆளு. சில பேரை பிறந்தார் என்பார், சில பேரை அவதாரம் செய்தார் என்பார். திலகவதியார் பிறந்தார். திலகவதியார் பிறந்து 3 வருஷம் ஆச்சான். அதுக்கப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறந்துதான். அப்ப என்ன வாரியார் சாமி சொல்லுவார்? அப்ப என்ன தெரியுது? அடுத்தடுத்து குழந்தை பெற்றுக்கப்படாதுன்னு தெரியுது. சேக்கிழார் சொல்றாராம், எழுதுறாருங்க, திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதற்பின். இதெல்லாம் ஏன் சொல்லணும்?
கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அடுத்த குழந்தை, நீ பாட்டுக்கு சைஸ்வாரியா குழந்தைய பெற்றுக்க கூடாது. கவியரசு கண்ணதாசனுக்கு ஏகப்பட்ட பிள்ளை, எந்த கடைக்கு போனாலும் சைஸுக்கு ஒன்று எடுப்பாரு ட்ரெஸ், எல்லா சைஸுக்கும் எடுப்பாருங்க. தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் கூடி போச்சுன்னு வச்சுங்க, 18 பிள்ளை என்ன 19 ட்ரெஸ் எடுத்தாந்துட்டாருன்னா அடுத்த வருஷம் அதுக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக்குவார். அந்த அளவு தைரியமான ஒரு ஆள். எதுக்கு சொல்ல வந்தேன், அப்படியெல்லாம் குழந்தை இருக்கப்படாதான். 3 வருஷம் ஆச்சு, அழகில் கலை துறை தழைப்ப அருந்தவத்தோர் நெறிவாழ, உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளங்கும் கதிர் போல, சூரியன் மாதிரி மலரும் மருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார். திலகவதியார் பிறந்தார், மருள் நீக்கியார் அவதாரம் செய்தார். அவதாரம்னா மேலே இருந்து இறங்கி வர்றது. எப்போ? கிபி 575 நாவுக்கரசர் அவதாரம் கிபி 575 மார்ச்சிலிருந்து ஏப்ரல், அதுக்குள்ள ஜெய ஆண்டு பங்குனி மாசம் ரோகிணி நட்சத்திரம். இது தெரிஞ்சது, தேதியெல்லாம் தெரியல. 575 கிபி அவர் பிறந்தது. திலகவதியாருக்கு 12 வருஷம் ஆச்சு, அப்போ நாவுக்கரசருக்கு 9 வருஷம் ஆச்சு. கலிப்பகையார்னு ஒரு சேனாதிபதிக்கு கல்யாணம் பேசினார்கள். கிபி 584 குரோதி வருஷம் சித்திர மாசம் நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. இதெல்லாம் ரெக்கார்டு இருக்கு, நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. அடுத்து வைகாசி மாதம் கல்யாணம் வச்சுக்கணும். அந்த பொண்ணுக்கு 12 வயசு, அக்காவும் தங்கையும் மனம் பேசினார்கள். குணம் பேசி குலம் பேசி மனம் பேசினார்கள், பணம் பேசி இல்லை. பணம் பேசின்னு போடலாம்ல, நம்ம தான் பணம் பேசுறோம். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன அந்த காலம், திருமணங்கள் ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன நம்ம காலம். பாடுறாரு பாருங்க, அனங்கனைய திலகவதியார் தம்மை ஆங்கவர்க்கு மனம் பேசி வந்தவரும் வந்தபடி அறிவிப்ப குணம் பேசி. முதல்ல பையனுக்கும் பொண்ணுக்கும் குணம், குலம் பேசி கோதில் சீர்புகழனார் பணங்குள் அரவு அகல் அல்புல் பைந்தொடியை மனம் நேர்ந்தார். கல்யாணம் நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு. அவர் அதுக்குள்ள சண்டைக்கு போயிட்டார். கலிப்பகையார் சேனாதிபதி, வடநாட்டில் சண்டை, சண்டைக்கு போயிட்டார். இங்கே அப்பா அம்மா அக்கா தம்பி 4 பேர் இருக்கிறாங்க. உடம்பு சரியில்லாமல் போய் புகழனார் அப்பா இறந்து போயிட்டார், அம்மா கூடவே இறந்து போயிட்டாங்க. நினைச்சா இறந்து போகக்கூடிய அளவுக்கு உயிரின் மீது ஆற்றல் சில கற்புக்கரசிகளுக்கு உண்டு. பாண்டியராஜா தப்பு பண்ணானா, நெடுஞ்செழியன் அப்படியே விழுந்தான், கெடுகை என்னாயுள்னா விழுந்தான், இறந்து போயிட்டான். உன் பொண்டாட்டி பார்த்தான், கணவனை இழந்தோக்கு காட்டுவதில் என்று இணையடி தொழுது வீழ்ந்த நிலையை மடமொழி. அவளுக்கு அதை முடிஞ்சு போச்சு, தற்கொலை பண்ணிக்கல சார், சுயசைடு இல்லை, நினைச்ச மாத்திரத்திலே உயிர் போச்சு. ராமநேஸ்வரர் இறந்தான், மண்டோதரி அழுதாள் விழுந்தாள் உயிர் போச்சு. இது அந்த காலத்திலே அந்த ஆற்றல் உண்டு. என்னாச்சு, மனைவி இறந்து போயிட்டான். 585 586 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம் இவர் சண்டைக்கு போனவர் திரும்பலை, முடிஞ்சு போச்சு. யாரு மிச்சம்? அக்காவும் தம்பியும் தான் மிச்சம். அப்பா இறந்து அம்மா இறந்து நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை இறந்து இந்த அக்காவுக்கு கண்ணீர் வருது. எப்போ நிச்சயம் பண்ணியாச்சோ அப்போ நான் அவருக்கு உரிமை, எப்போ அவர் இறந்து போயிட்டாரோ நானும் இந்த உயிர் அவர் உயிரோடு இசைவிப்பேன், நானும் இறந்து போறேன். இந்த சின்ன பையன் என்ன செய்வான், சுமார் 10 வயசு, அக்கான்னு காலில் விழுந்தான், அழுதான். எல்லாரும் போனப்புறம் உங்களுக்காகத்தான் நான் இருக்கிறேன், என்னை விட்டு நீங்கள் போவீர்களே ஆனால் நானும் உயிர் நீப்பேன் என்றான். இப்ப பார்க்கிறா ஒரு பார்வை, ஐயோ பாவம் இந்த தம்பி இருக்கணும், தம்பியார் உலராக வேண்டுமென வைத்த தயாவினால் உம்பர் உலகனைய ஒரு நிலை விளக்க உயிர் தாங்கி அம்பொன் மணி நூல் தாங்காது. கழுத்துல மாங்கல்யம் இல்லை, கலட்டி விட்டா நிச்சயதார்த்தம் பண்ணாலே கல்யாணம் ஆனாப்புல அர்த்தம். அம்பொன்மணி நூல் தாங்காது அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி இம்பர் மணித்தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார். தவஞ்செய்து அந்த அக்கா இந்த தம்பியை வளர்த்தாள். தம்பி என்ன பண்ணாரு, அறச்சாலை வச்சார், தண்ணீர் பந்தல் வச்சார், நிறைய இருந்த பணத்தை நல்லா செலவழிச்சு ஆண்டவனுக்கு தொண்டு பண்ணார்.
இதை பார்த்துட்டான் பின்னாலே அப்போது அடிகள் தண்ணீர் பந்தல் வச்சார். தண்ணீர் பந்தல் பெரிய தர்மம், ரொம்ப தாகமாக இருக்கவனுக்கு தண்ணி கொடுக்கறது அவ்வளவு பெரிய புண்ணியம். காவளர்த்தும் குளந்தொட்டும் கடப்பாடு வலுவாமல் மேயினர்க்கு வேண்டுவன மகிழ்ந்து அளித்தும் விருந்தளித்தும் நாவலர்க்கு வளம் பெருக நல்கியும் என்னென்னவெல்லாம் கொடுத்தாருன்னு பட்டியல் போடுறார் சேர்க்கிறார். சோலை வளர்த்தார், குளங்களை வெட்டினார், வந்தவங்களுக்கு கேட்டதை மகிழ்ச்சியோடு கொடுத்தார், விருந்து உபசரித்தார், பாடக்கூடிய கவிஞர்களுக்கு நிறைய பணம் கொடுத்தார், யாவருக்கும் தவிராத ஈகை வினை துறை நின்றார், எடுத்தெடுத்து கொடுத்து கொண்டு ஈகை அந்த துறையில் தனி நின்றார். கொஞ்ச காலம் ஆச்சு, ஒரு 20 வயசு, 25 வயசு, 30 வயசு, 31 வயசு, வாழ்க்கை வெறுத்து போச்சு. உலகம் நிலையல்ல, இந்த உடம்பு நிலையல்ல, இந்த கல்யாணம் காட்சி ஒன்றும் சரிப்படாது, வேண்டாம். எல்லா சமயங்களும் ஒன்றை சொல்லுகின்றன, நமக்கு இந்த சமயம் வேண்டாம், சைவ சமயம் வேண்டாம். சமணத்தில் போய் சேர்ந்துட்டேன். ஏன் சமணத்தில் போய் சேர்ந்த? சேக்கிழார் சொல்றார், நல்ல வழியில் போறதுக்கு பகவான் அருள் பண்ணாமையினாலே, நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால், கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் கூறுகினார். ஒரு பெரியவரை கேட்டாங்க, உங்களுக்கு அடுத்த பட்டத்துக்கு இந்த ஆளை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள்? ஒரு பெரியவரை, நீ ஏன் அந்த பட்டத்துக்கு இந்த ஆளை தேர்ந்தெடுத்த? நீங்க பெரிய ஆளு. அவர் கையை மேல காமிச்சார். கடவுள் செயல், நான் ஒன்றும் பண்ண வராது. கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் கூறுகினார். கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம், கொல்லாமை கொல்லாமைன்னு சொல்லுவான், கொன்றுகிட்டே இருப்பான். ஈய கொல்ல மாட்டேன், எறும்ப கொல்ல மாட்டேன்னு சொல்லுவான், ஆளை கொல்லுவான். அப்போ கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் கூறுகினார். பாடலிபுத்திரத்துக்கு போயிட்டார். பாடலிபுத்திரம் எங்கே இருக்கு? பாட்னா இல்லை, இந்த நம்ம நடுநாட்டில் திருப்பாதிரி புலியூருக்கு பக்கத்தில் சமணர்கள் இருந்த இடம் பாடலிபுத்திரம்னு பேர் வச்சிருந்தாங்க. உண்மையில் பாடலிபுத்திரம் பாட்னா அது இல்லை, இது இங்கேயே பக்கத்தில் சமணர்கள் அவங்க இருந்த பகுதிக்கு பாடலிபுத்திரம்னு பேர் வச்சிருந்தாங்க. அங்கே போனார், சமணத்தில் சேர்ந்தார், படித்தார், தலைவர் ஆனார், தருமசேனர்னு பட்டம் கொடுத்து விட்டாங்க. மந்திரம் தெரியும், சமண மதத்தில் எல்லாம் தெரியும், மனசுக்குள்ளே ஒரு நினப்பு, கோயிலுக்கு போகாமல் வந்துட்டோம், கும்பிடாமல் வந்துட்டோம், நிறைய பாட்டு அக்கா படிப்பாங்க, நம்ம படிக்காமல் வந்துட்டோம், சரியா தப்பா புரியலை, வந்தாச்சு இங்கே தான் இருக்கணும், உள்ளுக்கு அந்த நினப்பு இருந்துக்கிட்டே இருக்கு, மறக்கப்படாது. வெளியில் சமணம், மனசுக்குள்ள சரியா தப்பா தெரியலையே, அக்கா இவ்வளோ நேரம் இந்த பாட்டெல்லாம் படிப்பாளே, நம்ம அந்த பாட்டெல்லாம் படிக்கலையே, சிவபெருமானை கும்பிடலையே. 31 வயசுல இருந்து 20 வருஷம் இப்படி அல்லாடினார். 51 வயசு. அந்த அக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா? திருவதிகை வீரட்டானம்னு ஒரு அற்புதமான க்ஷேத்திரம், திருவதிகை வீரட்டானத்தில் போய் பெருமானுக்கு திருப்பணி செய்து கொண்டு உட்கார்ந்தான். காலையில் உதயத்துக்கு 1.5 மணி நேரம் முன்னால் எந்திரிப்பானான். உதயம்னா 6 மணி, 4.5 மணிக்கு எந்திரிச்சு கோயிலில் எல்லா செயல்களும் செய்து திருவலகிட்டு பணி மாறி சாணத்தினால் மெழுகி மலர் கொண்டு வந்து மாலைகள் தொடுத்து பெருமானுக்கு திருப்பணி செய்து ஒவ்வொரு நாளும் கும்பிட்டு, பகவானே அடியேன் பின் பிறந்தவனை பரசமய குடி நின்றும் எடுத்தாள வேண்டும், என் தம்பியை சமணத்திலிருந்து எப்படியாவது எடுத்து காப்பாற்ற வேண்டும், இதுதான் பிரார்த்தனை. கடவுள்கிட்ட எந்த பிரார்த்தனை பண்றீங்களோ அது நீங்கள் அழுத்தமாக பிரார்த்தித்தால் நடக்கும். கடவுள்கிட்ட போய் இது வேணும் அது வேணும்னு கேட்கலாமா கூடாதா? நல்லா கேட்கலாம், தப்பே கிடையாது. அப்பாட்ட போய் கேட்கறோம் இல்லை, கேட்கலாம். கேட்கலன்னா, கேட்டா கேட்டது கிடைக்கும், கேட்கலன்னா கடவுளே கிடைப்பார். அதான் இதில் டிகிரி, கேட்டால் கேட்டது கிடைக்கும். கடவுளே காத்திருக்க போது 50 ரூபா கொடுன்னா 50 ரூபாய் கொடுப்பார். அது கேவலம் இல்லையா? பிச்சைக்காரன் கடவுளை நோக்கி தவம் பண்ணானா, கடவுள் காட்சி கொடுத்தாராம், என்ன வேணும்னாரா? தங்கத்தில் ஒரு திருவோடு வேணும்னா, அப்பவும் திருவோட்டு புத்தி உடலையே, திருவோட்டை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார்.
நீ வேணும்னு யாராவது கேட்டமா? பகவான் ராமகிருஷ்ணர் எழுதுறார், கடவுள்கிட்ட போய் நீ வேணும்னு கேட்கணும், உருவே கேட்க மாட்டேங்கிறார். அதை கொடு, இதை கொடு, அப்படி கொடு, இப்படி கொடு, இப்படி கேட்டானே தவிர கடவுளே நீ வேணும்னு ஒருத்தனும் கேட்கலையே அப்படின்னு சொல்கிறார் பகவான் ராமகிருஷ்ணன். இந்த அம்மா என்ன கேட்டாங்க? தூண்டு தவ விளக்கனையார். திரௌபதி இல்லைன்னா திருநாவுக்கரசர் கிடையாதுங்க, கிடையாது. வழிபாடு அப்பா, சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் கணவனை. அம்மா, அவன் முன்னால வாகீச முனிவரா இருந்தவன், நான் பார்த்துக்கிறேன். முன்னமே முனியாகி நம்மை அடையத்தவன் செய்தான், அன்னவனை இனி சூளை மடுத்து ஆழ்வோம். அவனுக்குன்னு ஒரு முக்கியமான வியாதி வச்சிருக்கேன், எந்த டாக்டராலையும் தீர்க்க முடியாத வியாதி நம்மள்கிட்ட இருக்கு, அதை கொடுத்து அவனை ஒரு வழி பண்ணிவிடுறேன், கவலைப்படாத போ. இனி சூளை மடுத்து ஆழ்வேன், அவ்வளவுதான். ஒரு பார்வை பார்த்தார், இவருக்கு வயிற்று வலி 51 வயசு, தாங்க முடியாத வயிற்று வலி, குடலோடு துடைக்கி முடக்கி இட கஷ்டமா இருக்கு. இங்க வலிக்குது, அங்க வலிக்குது, எந்திரிக்க முடியல, படுக்க முடியல. தவிச்சார், மருந்து கொடுத்தா, மந்திரம் போட்டா, சமணன் மந்திரம் ஒண்ணும் சரிப்படல, உன்னத்துக்கு ஆகாது, வயிற்று வலி ரொம்ப கடுமையான வயிற்று வலின்ட்டு. என்ன செய்யறது? நேர ஒரு ஆளை அனுப்பிச்சார், இவருக்கு ரொம்ப வேண்டிய ஒரு சமயக்காரன், அக்காட்ட போய் சொல்லிட்டு வா. பக்கம்தான் திருவதிகை வீரக்கானமும் இவர் இருக்கிற பாடலை புத்திரமும் பக்கம். ஆள் அனுப்பிச்சான், அந்த சமையல்காரன் இங்கே வந்தான். அவருக்கு உடம்பு சரியில்லை, வயிற்று வலி. சமன் பாடி நான் நண்ணுகிறேன், நன்றறியா அமன் பாடி நண்ணுகிறேன். அது நல்லவங்க இருக்கிற இடம் அல்ல, நான் வரமாட்டேன். எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த புத்தி உனக்கு வரும், எந்த அடியார்கள் நடுவில் இருக்கிறியோ அவர்கள் அறிவு உனக்கு வரும். நல்ல செய்திகளை கேட்டுக்கிட்டே இருந்தா நல்லவனா இருப்போம், கெட்ட செய்திகளை கேட்டுக்கிட்டே இருந்தா கெட்டவனா மாறி போயிடுவோம். உயிர் சார்ந்ததன் வண்ணமாம் தன்மைத்து, எதுல சேர்ந்தியோ அந்த புத்தி வந்துடும், நான் அங்க வரமாட்டேன் போய் சொல்ல. வலி தாங்கல, விடிகாலம் 4 மணி, அவங்க போட்டு அந்த டிரெஸ்ஸை எல்லாம் தூக்கி எரிஞ்ச ஒரு வெள்ள துணியை கட்டிக்கிட்டார் இடுப்புல, ஓடி வந்தார், அக்கா காலில் வந்து விழுந்தார். உயிர்ந்து கரையேறு நெறி உரைத்தருளும், வழி தாங்கல, எனக்கு என்னமாவது ஒரு வழி காட்டுங்கள். பற்றறுப்பான் தமை பணிந்து பணி செய்வீர், பற்று அறுக்கக்கூடிய சிவபெருமானை பணிந்து பணி செய், அதான் ஒரே வழி. எல்லா நோய்களையும் மாற்றக்கூடிய வைத்தியநாத பெருமான் சிவபெருமான். தலையான உடற்பிணி ஊறி பவனோயின் அழைப்பல வேகி, சலமான பைத்தியமாகி தடுமாறி, தலையாது பிறப்பையும் நாடி, அது வேறை அறுத்துணை ஓதி, தலைமீது துதித்திடவே நின் அருள் தாராய். திருத்தணியில பாடுறார் அருணகிரிநாத சுவாமி. என்ன பாடுறார் அங்க தெரியுமில்ல? பலகாது முனை தொழுவோர்கள் மரபாது திருப்புகள் கூறி, படிமீது துதித்துடன் வாழ அருள் வேளே, பதியான திருத்தணி மேவு சிவலோகம் என பரிவேறு, பவரோக வைத்தியநாத பெருமாளே. இவங்கெல்லாம் வைத்தியர்கள், அவர் வைத்தியர்களுக்கு நாதன். டாக்டர் ஆபரேஷன் பண்ணுவார், வைத்தியநாதன் புண்ணு மருந்து போட்டு ஆத்துவார். எந்த மருந்து? அருள் மருந்து. ஆமா, ஆபரேஷன் பண்ணிட்டு டாக்டர் விட்டுருவாரு, ஆத்துறது யாரு? சிவபெருமான் தானே ஆத்தனும். அது மாதிரி வந்தார், திலகவதியார் கூப்பிட்டா, காலில் விழுந்து கும்பிட்டார், இந்தா திருநீர் கொடுத்தான். போதுமே, இவ்வளவு காலம் தவம் பண்ண அக்கா குருநாதனா இருந்து திருநீர் கொடுக்கிறான், மறக்காதீங்க. அந்த காலத்துல கணவன் இறந்து போனா அந்த பொண்ணுக்கு கைம்பெண் விதவைன்னு பேர் கொடுத்து மொட்டை அடிச்சு மூளையில உட்கார வச்சு சகுனத்துக்கு கூட வரப்படாதுன்றுவாங்க. அவ்வளவு மோசமான காலம். இந்த பொண்ணு 50 மணி நூல் தாங்காது, கழுத்துல தாலி இல்லை, அப்படித்தான் உட்கார்ந்து இருக்கா. இவளை குருநாதன் நிலையில உட்கார்த்தினார் சேர்க்கிறார். எந்த பொண்ணாவது மடாதிபதியா இருக்காளா? இன்னைக்கு புதுக்கோட்டையில் மட்டும் பிருந்தாதேவின்னு ஒரு அம்மா மடாதிபதியாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் அங்கேயும் ஆண் தான் இப்போ இருக்கார், பெண் மடாதிபதி கிடையாது. இந்த பொண்ணை அப்படி உட்கார வச்சு இவ கையில் திருநீர் தர சொல்லி பெருவாழ்வு வந்ததுன்னாராம். திருவாளம் திருநீரு திலகவதியார் இழைப்ப பெருவாழ்வு வந்ததென, பெருந்தகையார் பணிந்து ஏற்று அங்கு உருவார அணிந்து, தமக்கு உற்ற விடத்து உய்யும் நெறி தருவாராய், தம் முன்பு வந்தார் பின் தாம் வந்தார். முன்னாலே திலகவதியார் போக,
அப்பர் சுவாமி இல்ல மருள் நீக்கியார் அதான பேர் இது போலாம். மருள் நீக்கியார் பின்னாலே வந்தார், கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு எப்படி போகணும், அடியார்களை முன்னால விட்டு நம்ம பின்னால போகணும். அதான் பின்னால புகுவாரவர் பின் புகுவேனுங்கிற அக்காவை முன்னால விட்டு இவர் பின்னால போறார். தெரிஞ்ச இடம் ஒருத்தருக்கு, அவருக்கு சாப்பாடு போடுறாங்க, எனக்கு தெரியாத இடம், நான் எப்படி போகணும். அவர் பின்னாலே போனா ஓஹோ இவர் கூட வந்தவர் போல இருக்கு, டிரைவரா இருக்கும், உள்ள விட்டுருவாங்க, நானும் போய் சாப்பிட்டு வந்துடுவேன். அது மாதிரி அக்காவை முன்னால விட்டு தம்பி பின்னால போனார், கோயிலுக்குள்ள போயிட்டார். 626 627 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம், இவருக்கு 51 வயசு. சிவபெருமான பார்க்கிறார், ஐயா வயிற்று வலி தாங்கல, யமன் வந்தாப்புல இருக்கு, கூற்றாயினவாறு விளக்ககிலீர், கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாதென் வயிற்றின் நகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட, ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரற்றான துறை அம்மானே. பெருமானே எனக்கு யமன் வந்தாப்பல இருக்கு, கொடுமை நான் எத்தனையோ செஞ்சிருப்பேன், எனக்கு தெரிஞ்சு செய்யல, தெரியாம செஞ்சேன், இப்போ குடரோடு துடைக்கி முடக்குது, ஆற்றேன் அடியேன் நீதான் காப்பாற்றணும். சிவபெருமானே நெஞ்சமும் இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியேன். சரியா 30 வருஷம் சமணத்துல இருந்தாரு, நினைக்காமலா இருந்தாரு, நினைக்காம இருந்தேங்கிறாரு. இப்ப என்ன புரியுது, இது சரியா 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 இந்த மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. கோயிலுக்கு போகல, வழிபாடு பண்ணல, பிரார்த்தனை பண்ணல, அக்கா மாதிரி இல்லை, நம்ம வந்துட்டோமே, சரியா தப்பா, இத்தனை காலமா மனசுக்குள்ள நினைச்சிருக்காரு. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியேன், வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன், வயிற்றோடு துடக்கி முடக்கியிட, நஞ்சாகி வந்து என்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கறந்து விடீர், அஞ்சேலும் நீர். நோயையும் போக்கல, பயப்படாதென்னு ஒரு வார்த்தையும் சொல்லல. சிவபெருமானே அஞ்சேலும் நீர், அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. சலம்பு ஒரு தூபம் மறந்தறியேன், சலம்பு ஒரு தூபம் மறந்தறியேன், மறக்கப்படாது, நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு, செய்யலேன்னு சொல்லல, மறக்கவே இல்லை, பூஜை பண்றத மறக்கலே. சலம்பு ஒரு தூபம் மறந்தறியேன், எங்க அக்கா தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் சமணர்கிட்ட போன பொழுது நினைப்பு அடித்தள உன் நினைப்பு. ஒன்னு தெரியுமா உங்களுக்கு, நண்பன் நினைக்கிறத விட பகைவன் தான் அதிகமா நினைப்பான், ஆளுங்கட்சிக்காரன அதிகமா நினைக்கிறது யாரு, எதிர்கட்சிக்காரன். ஆமா சொன்னதுக்கு பதில் போடணும், மறுநாள் பேப்பர்ல வரணும், யோசிச்சு பாருங்க. பகைவன் ரொம்ப நேரம் நினைப்பான், இவர் வேற இடத்துக்கு போயிட்டாரா, சரியா தப்பா, சலம்பு ஒரு தூப மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன், உலந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய், உடலுள்ளுரு சூளை தவித்தருளாய், அலந்தே நடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. வைத்து வழி வந்தா இந்த பாடலை பாடி திருநீரை எடுத்து தண்ணீர்ல போட்டு குடிச்சு சிவான்னு சொல்லுங்க, சரியா பேரு நம்புங்கள். நம்பின பேருக்கு நடராஜா, நம்பாத பேருக்கு யமராஜா, ஞாபகத்தில் வச்சுங்க. அற்புதமான பாட்டு, வைத்து வலி தீர்ந்தது. சிவபெருமான் அங்கே குரல் கொடுத்தார், உன் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு நாவுக்கரசன்னு பேர் வைக்கிறேன். யார் வச்ச பேரு, சிவபெருமான் வச்ச பேரு நாவுக்கரசர். கொஞ்சம் என் கூட வாங்க, நா ஊ இக்கண்ணா விட்டுருங்க, க ர ச இரண்ணா விட்டுருங்க, எத்தனை எழுத்து, அஞ்சு எழுத்து. புள்ளிய விட்டுட்டு என்னன்னா அஞ்சு எழுத்து. ஞான சம்பந்தர், புள்ளிய விட்டுட்டு என்னங்க, ஞான ச இம் விட்டுருங்க, ப இன் விட்டுருங்க, த இர் அஞ்சு எழுத்து. நம்பியாரூரர், இம் விட்டுருங்க, பி ஆ ரூ ர இரு விட்டுருங்க, அஞ்செழுத்து.
மணிவாசகர் மணி ரெண்டு வாசம் ரெண்டு நாலு கா ஒன்று அஞ்சு இரு விட்டுருங்க எல்லாம் அஞ்சு எழுத்து. மணிவாசகர் ஞான சம்பந்தர் நம்பியார் உரர் நாவுக்கரசர் எல்லாம் மந்திரம் அஞ்செழுத்து. நாவுக்கரசு என்று உலகேளினும் நின் நன்னாமம் நயப்புருக. அந்த இடத்துல சேக்கிழார் ஒரு பாட்டு வைக்கிறார். மையல் துறை ஏறி மகிழ்ந்தலர் சீர் வாகீசர் மனத்தொடு வாய்மையுடன் மெய்யுற்ற திருப்பணி செய்பவராய் விரவும் சிவசின்னம் விளங்கிடவே விபூதி அணிந்தார் எய்துற்ற தியானம் அருவா எய்துற்ற தியானம் அறா உணர்வும் ஈரின்றி எழும் திருவாசகமும். அவர் வாயிலேந்து வந்த பாட்டுக்கு என்ன பேரா திருவாசகமும் சேக்கிழார் சொல்றார். அப்பர் சுவாமி வாக்க சேக்கிழார் புறா நாவுக்கரசர் புராணம் 77வது பாட்டு. எழும் திருவாசகமும் கையில் திகழும் உளவாரமுடன் கை கொண்டு கலந்து கசிந்தனரே கண்ணீர் கொட்ட பாடுறார். அதான் அப்பர் சுவாமி பாட்டை பாடுனா திருவாசகம் பாடினாப்புல கண்ணீர் கொட்டும். ஏன்னா அழுது அழுது பாடினவங்க ரெண்டு பேர். சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு அளவேண்டிய அவசியம் இல்லை. நண்பன் ஏய் தங்கத்தை கொடுன்னா சிவபெருமான் கொடுத்துட்டு கையை கட்டிக்கிட்டு நிற்கிறார். ஞானசம்பந்த சுவாமி பிள்ளை அப்படியே வாங்கி கொடுத்துட்டே போயிடும். இந்த ரெண்டு அப்படி கிடையாது. மாணிக்க வாசகரும் திருநாவுக்கரசர். அதனால படிக்க 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 கண்ணீர் கொட்டும். அங்கே சமணர்கள் தர்மசேனர் சைவத்தை சார்ந்து விட்டார். மகேந்திரவர்ம பல்லவ சக்கரவர்த்தி யோசிச்சான் எல்லாரும் இவனை பார்த்து ராஜாவும் சைவராயிட்டா நம்ம பொழப்பு போயிடும். உடனே எல்லாம் ராஜாட்ட போனான். இந்த தர்மசேனர் வைத்த வலிக்குதுன்னு பொய்ய சொல்லி அவர் வட்டவாடு அவருக்கு தான் தெரியும். தர்மசேனர் வைத்த வலிக்குதுன்னு பொய்ய சொல்லி நம்ம கிட்ட இருந்து சைவத்துக்கு போயிட்டார். அப்படியா பொய் சொன்னாரா? பொய் புலி கொண்டவரை தண்டிக்க வேண்டும். என்ன சொல்லி தண்டிக்கலாம் என்ன செய்யலாம்? புடிச்சு கொண்டா என் பக்கத்தில் நான் பார்த்துக்கிறேன். ஆட்கள் எல்லாம் போனாங்க திருநாவுக்கரசர்கிட்ட. எல்லாம் போய் ராஜா கூப்பிட்டார். அரசன் அழைக்கிறான் வாருங்கள். நாம இருந்தா என்ன பண்ணுவான்? இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு ஓடிடுவான். ராஜா உள்ள கூப்பிடுறாரு. திருநாவுக்கரசு பெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்திருடற்படோம் நடலையில்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நல் சங்கவெண் குலை ஓர் காதில் கோமார்க்கே நாம் என்று மீளாளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே நாம் யாருக்கும் அடிமையல்ல நமனுக்கு கூட பயப்பட மாட்டோம். எல்லாரும் யமனுக்கு பயப்படுவான். என்ன உலகத்திலேயே லஞ்சம் வாங்காத ஆளு யமன் தான். யோசிச்சு பாருங்க, லஞ்சம் கொடுக்க முடிஞ்ச கொடுத்துட மாட்டான். எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கிட்டே இருப்பான். காலத்துல வந்து நிற்பான். காலன்னு பேர். நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் துன்பம் கிடையாது கவலை கிடையாது. ஏன்? சிவபெருமானுடைய தொண்டர்கள் அவனுக்குத்தான் அடிமை. இந்த பூமியில் எவருக்கு இனி அடிமை செய்யும்? பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் பாரதி. அப்படியே எல்லாம் அப்பர் சுவாமிகிட்ட பட்டினத்தார். சன்னியாசியா படுத்து கிடக்கிறார் கோவணத்தை கட்டிக்கிட்டு. அந்த ஊர் ராஜா வந்துட்டான் சுடுகாட்டுக்கு. செட்டியாரே எனக்கு பணம் வேணும்னா உங்ககிட்ட கடன் வாங்குவேன். நீ இப்படி சன்னியாசியா கோவணத்தை கட்டிக்கிட்டு சுடுகாட்டில் படுத்து கிடக்கிறியே என்னத்தை சாதிச்ச? மகாராஜா கேட்குறான். பட்டணத்தார் சிரிக்கிறார். படுத்திருக்கார் அவன் நிற்கிறான். நீ நிற்கிறே நான் படுத்திருக்கேன்னாரா? இல்லைன்னா எந்திரிச்சு ராஜாவுக்கு மரியாதை செலுத்தணுமா இல்லையா? துறவிக்கு வேந்தன் துரும்பு போயா நாம் ஆர்க்கும் குடியல்லோம். 1930 உப்பு சத்தியாகிரகம் தண்டி யாத்திரை பண்ணார் காந்தியடிகள். வேதாரண்யத்தில் யாத்திரை பண்ணார் ராஜாஜி. சர்தார் வேதரத்தனம் பிள்ளைன்னு ஒரு புண்ணியவான் வேதாரண்யத்தில், அவர் பக்கத்தில் ராஜாஜி தலைவர். வேதாரண்யத்தில் உப்பு காய்ச்சினார்கள். உப்பு காய்ச்சறதுன்னா என்ன? நம்ம நாட்டு உப்பை வரி கொடுக்காம நம்ம எடுத்தது இந்தியாவில். அவ்வளவுதான். எல்லாரையும் முடிச்சு அரெஸ்ட் பண்ணிவிட்டான் வெள்ளக்காரன். எல்லாம் ஜெயிலுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போயிடுச்சு கேஸ். சிதம்பரம் தீட்சிதர் ஒருத்தர், அவரும் இதில் மாட்டிக்கிட்டார். அவரும் வந்து உப்பு அள்ளினார். அதனால அவர் உள்ள பிடிச்சு போட்டார்.
கோர்ட்டுக்கு வந்துருச்சு கேஸ். தீட்சிதர் நிற்கிறார் கூந்தல. நீதிபதி கேட்கிறார், உன் பேர் என்ன? தீட்சிதர் பேரை சொன்னார். எந்த ஊர்? சிதம்பரம். என்ன தொழில்? இறந்தவங்களுக்கு ஈமக்கடன் பண்றது, அதுதான் அவர் தொழில். செத்தவங்களுக்கு ஈமக்கடன் பண்றது. நீ வேதாரண்யத்துக்கு போனியா? போனேன். எதுக்காக போனேன்? உப்பு காய்ச்சேன்னு சொன்ன கேஸ் முடிஞ்சு வச்சு. நீ எதுக்காக போனேன்? ஈமக்கடன் பண்றதுக்காக போனேன். யாருக்கு? பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு. எப்படி இருக்கும்? பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு ஈமக்கடன் பண்ண போனேன். சூரியன் மறையாத சாம்ராஜ்யம் சொல்ல முடியுமா? சுதந்திர நாட்டிலேயே சொல்ல முடியாது. அப்படி சொன்னாராம். 3 வருஷம் தீட்டி விட்டான் ஜெயில். ஜெயில ஒருத்தன் கேட்டா, ஏண்டா அப்படி சொன்னேன்? நான் அப்பர் சுவாமிகள் தேவாரம் படிக்கிற ஆளு. நாம ஆர்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் போடா. எப்படி பாத்தீங்களா? அதுதான் அப்பர் சுவாமி. பட்டிக்கடாவில் வரும் அந்தகா அருணகிரிநாத சுவாமி. டே, பட்டிக்கடாவில் வர்ற எரும மாட்டு மேல வர்ற யமனே, பாரறிய வெட்டி புறங்கண்டலாது விடே, உன்னை வெட்டாம விட மாட்டேன். இது எப்படி இருக்கு? யமனையா இவர் வெட்ட முடியும்? ஏன்? முட்டி பொருத செவ்வேள் பெருமாள் திரு முன்பு நின்றேன், கட்டி புறப்படடா சக்தி வாழ் எந்தன் கையதுவே. என் கையில சக்தி வாழ் இருக்கு, ஓடுறான். காலா உன்னை நான் சிறு புல்லன மதிக்கிறேன், எந்தன் காலருகே வாடா சற்றே எட்டி மிதிக்கிறேன். பாரதி. காலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன், எந்தன் காலருகே வாடா சற்றே எட்டி மிதிக்கிறேன். என்ன தைரியம்? வேலாயுத விருதினை மனதில் பதிக்கிறேன், நல்ல வேதாந்த முறைத்த ஞானியர் தம்மை எண்ணி துதிக்கிறேன். காலா உன்னை நான் சிறு புல்ல நமதிக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் அஸ்திவாரம் போட்டு கொடுத்தது யாரு? 7ஆம் நூற்றாண்டுல அப்பர் சுவாமி. ராஜா என்னடா செய்யலாம்னா இழுத்துக்கிட்டு வாங்கிட்டான். இழுத்துக்கிட்டு வந்தாச்சு, நிறுத்தியாச்சு. என்ன செய்யலாம்? சுண்ணாம்பு காலவாயில தூக்கி போட்டான். அப்படியே எரிஞ்சு போட்டோம். சுண்ணாம்பு காலவாயில தூக்கி போட்டான். இந்த சுண்ணாம்புல தண்ணிய ஊத்துனாலே மலை மலை மலைன்னு கொதிக்கும், பட்டா உடம்பு போயிடும். 1 மணி நேரத்துக்கு தாங்க முடியாதுங்க. தூக்கி உள்ள போட்டு கதவை சாத்திட்டேன். உள்ள கவலைப்படாம நிக்கிறார். சிவபெருமானுடைய அருள் காப்பாத்துது, தாழ் நிழல் காப்பாற்றுகிறது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றதும் வீங்கிழவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீளலே. மாசில் வீணை காதுக்கு சுகம், மாலை மதியம் கண்ணுக்கு நல்லா இருக்கும், வீசு தென்றல் உடம்புக்கு குழுகுழுன்னு இருக்கும். வேங்கிழ வேனில் இப்படி சொல்றேன், வீசு தென்றல் மூக்குக்கு நல்லா இருக்கும். தென்றல் காத்துல தானே மனம் வரும். வீங்கிழ வேனில் உடம்புக்கு சுகம், மூசு வண்டரை பொய்கை அந்த தண்ணி வாய்க்கு சுகம். 5 புலனுக்கு இன்பம் தெரியுதான் சிவபெருமான் திருவடி. நம சிவாயவே ஞானமும் கல்வியும், நம சிவாயவே நான் அறிவிச்சையும், நம சிவாயவே நானவின்றேத்துமே, நம சிவாயவே நன்னறி காட்டுமே. நம சிவாயன்னு சொல்லுங்கள், நல்ல வழி கிடைக்கும். அப்ப பாடின பாட்டு இதெல்லாம். பூக்கை கொண்டரன் பொன்னடி போற்றிலார், பூவை வைத்துக் கொண்டு பெருமானை போற்றாமல் இருக்கிறார்கள். நாக்கை கொண்டு அரண் நாமம் நவிழ்கிறார், நாக்கை கொண்டு பெருமான் திருநாமத்தை சொல்லவில்லை. ஆக்கைக்கே இறை தேடி ராத்திரி பகல அந்த உடம்புக்கு சம்பாதிச்சே ஒன்று போயிட்டாங்களே. ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து கடைசியில் காக்கைக்கே இறையாகி கடிவரே. செத்ததுக்கு அப்புறம் காக்கா கொத்த பொழுது வாழ்த்தவாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தனைவனை சூழ்த்த மாமலர் தூவித்தொழாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே. கடவுள் எங்கே இருக்கார்? ஒரு ராஜா கேட்டான். மந்திரி, கடவுள் எங்கே இருக்கிறார்? கடவுள் எல்லா இடத்திலையும் இருக்கார். அப்படி சொல்லக்கூடாது. எங்கே இருக்கார்னு சொல்லணும். நாளைக்குள்ள சொல்லாட்டிவோம், பதவி போச்சு. மந்திரிக்கு எப்படி இருக்கும்? வீட்டுக்கு வந்து கவலையா படுத்து கிடக்கிறார். பேத்தி பக்கத்துல வந்து, தாத்தா காப்பி சாப்பிடுங்க, காப்பி ஆவது. நாளை கூட மந்திரி பதவி போச்சு. நாட்டில் பதவியில் இருந்தாத்தான் மதிப்பு. பதவி போச்சுன்னா போச்சு.
அந்திரியனா மந்திரி, எந்திரினா எந்திரி, முடிஞ்சு வச்சு மதிப்பு போயிடும். என்ன செய்யறது? ஏன் இப்படி ஒரு கேள்வி? கடவுள் எங்கே இருக்கிறார்? இதுவா, நாளைக்கு நான் போய் சொல்றேன். பேத்தி சின்ன பொண்ணு, உன்னால சொல்ல முடியுமா? சொல்றேன். மகாராஜாட்ட போயிடுச்சு. என்ன வேணும்? இந்த தாத்தாட்ட ஏதோ கேள்வி கேட்டீங்களா, பதில் நான் சொல்றேன். நீ எதுக்கு வந்த? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தாத்தா வேண்டாம், நான் போகணும். எப்படி இருக்கு பொண்ணு? இந்த கேள்வி சாதாரண கேள்வி, இதுக்கு பதில் சொல்ல நாம் போதும். ஒரு விஞ்ஞானி 100 கூட்டத்தில் பேசிவிட்டார். ஒரே தலைப்பு, ஒரே மாதிரி பேச்சு. அவர் டிரைவர் 100 கூட்டத்தையும் கேட்டுவிட்டான். அவனுக்கு பாடம் ஆகி போச்சு. இவர் என்ன சொல்லுவார்னு பாடம் ஆகி போச்சு. தெளிவாக இருக்கிறான். ஒரு நாள் கூப்பிட்டாங்க ஒரு ஊருக்கு, விஞ்ஞானிட்ட வந்தான். அந்த ஊர்க்காரங்களுக்கு உங்களுக்கு தெரியாது, ஒரு நாளைக்கு நான் இந்த மேடையில் உட்கார்றேன், நீங்க நான் தான் விஞ்ஞானின்னு சொல்லி கொடுங்க, நீங்க டிரைவரா இருங்க, கீழே இருங்க, நான் மேலே உட்கார்றேன், நீங்க 100 நாள் பேசினது எனக்கு அப்படியே பாடம். இப்போ ஒப்பிக்கிட்டுமா? சுத்தமாக ஒப்பிச்சாங்க. சரிடான்ட்டார். மேடையில் போய் டிரைவர் உட்கார்ந்துட்டாங்க. என்ன வேஷம்? விஞ்ஞானி வேஷம். விஞ்ஞானி கீழே உட்கார்ந்துட்டாரு, டிரைவர் வேஷம். பேச ஆரம்பிச்சிட்டேன். மட மட மடன்னு மனதிறந்த வெள்ளமா குற்றான். செந்தமிழும் நாப்பழக்கம் இல்லையா, குற்றான். இந்த முன்னால் உட்கார்ந்திருந்த ஒரு ஆள் எந்திரிச்சிட்டாரு, எதிர்பார்க்கல. ஐயா ஒரு ஐயம்னாரு, போச்சு. கேள்வி கேட்டுட்டாங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது. அவர் அதுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுவிட்டார். இவன் மாட்டிட்டாங்க. கெட்டிக்காரன், என்ன கேள்வி கேட்டீங்க? சில்லி க்வெஸ்சன். ஈவன் மை டிரைவர் கேன் ஆன்சர் திஸ் க்வெஸ்சன். டிரைவர் கம் ஆன் ஆன்சர். இது எப்படி இருக்கு? என்ன கேள்வி கேட்டேன்? சாதாரண கேள்வி. இதுக்கு என் டிரைவர் பதில் சொல்லுவான். நான் எதுக்கு? டிரைவர் சொல்லு. டிரைவர் தானே விஞ்ஞானி, தெளிவா சொல்லிவிட்டாங்க. சரிதானா? எதுக்கு சொல்ல வந்தேன்? தாத்தா இதுக்கு தேவையில்லை, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல சின்ன பொண்ணு நாம் போதும். என்ன கேள்வி கேட்டீங்க? கடவுள் எங்கே இருக்கிறார்? பால் கொண்டாங்க. பால் கொண்டாந்து, இது என்ன பால்? இதுல வெண்ணெய் இருக்கா? இருக்கு. நெய் இருக்கா? இருக்கு. எங்கே இருக்கு காட்டுங்க. ஏ உள்ளதாமா இருக்கு. அது மாதிரி கடவுள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். விறக கொண்டாங்க, கொண்டாந்து வச்சோம். இதுக்குள்ள என்ன இருக்கு? நெருப்பு இருக்கா? இருக்கு. எங்கே இருக்கு? அது கரைஞ்சாத்தான் வரும். ஆமா ஆமா, கடவுள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கார். அன்பினால கடைஞ்சா வெளிப்படுவார், அன்பினால கடைஞ்சா வெண்ண வரும். பால்ல அப்படித்தானே? நல்லா இருக்கே அம்மா, இது உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? எனக்கு திருநாவுக்கரசர் சொல்லி கொடுத்தாரு. எங்க அந்த பாட்டை சொல்லு. விரையில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி ஜோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. யாரு பாடின பாட்டு? அப்பர் சுவாமி வாக்கு. 7 நாள் இந்த பாட்டு தான் சார் உள்ள. திறக்கிறா 7 நாள் எலும்பு கூடுதான் இருக்கணும். சாமி கம்பீரமா பல பலன் இருக்காரு. 7 நாளும் சிவபெருமானோடையில் இருந்திருக்காரு. ஆச்சரியப்பட்டான். ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி திளைக்கிறார். எப்படி இருந்தார்? மந்திரத்தினால பொழைச்சிட்டார். அவன் அப்படித்தானே சொல்லுவான், மந்திரத்தினால பொழைச்சிட்டார். இப்ப என்ன செய்யலாம்? நஞ்சு கொடு. விஷத்தை கொண்டாந்து சாப்பிட கொடுத்தான். விஷத்தை ஊத்தினார் வாயில. நஞ்சும் அமுதாம் எங்கள் நாதன் அடியாருக்கு. சேக்கலார் சொல்றார், நஞ்சை அமுதமாக வைத்திருந்தவன் சிவபெருமான். அவன் அடியார்களை நஞ்சு என்ன பண்ணும்? பாண்டுரங்க க்ஷேத்திரம் பண்டரிபுரம் ஒரு வீட்டில் பஜனை, ராத்திரி பூரா பஜனை. பஜனை பண்றவாளுக்கு தொண்டை வலிக்கும். அதுக்காக பாலில் சில மருந்து போட்டு கொடுக்கறது. இந்த சித்தரத்தைன்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் போட்டு மிளகு மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு கொடுக்கறது. ராத்திரி பூரா பஜனை. ராத்திரி 10 மணி ஒரு பையனை கூப்பிட்டார் வீட்டுக்காரர். அப்பா எல்லாரும் பாடுறாங்க, ராத்திரி பூரா பாடுவாங்க, ஏகாதசி முழிப்பாங்க, அவங்களுக்கு மருந்து கொடுத்து அந்த மருந்தை போட்டு பால் கொடுக்கணும், தொண்டைக்கு நல்லது. மளிகை கடையில் போய் அந்த பாடுறதுக்கு உள்ள மருந்தை வாங்கிட்டு வா.
இந்த பயம் மனித கடைக்கு ஓடினான். மனித கடைக்காரன் அப்பத்தான் கடையை சாத்திட்டு இருக்கான். ராத்திரி 10 மணி, ஐயா இந்த பாடுறதுக்குள்ள மருந்து கொடுங்க. சரின்னு கதவை திறந்தா கரண்ட் போயிடுச்சு. இந்தியாவில் 2 விஷயம் எப்ப வரும் எப்ப போகும்னு தெரியாது. ஒன்று மழை, இன்னொன்று கரண்ட்டு. மழையாவது அப்பப்போ வரும், வேற ஒன்றும் சொல்லப்படாது. நாங்கள்லாம் பாவம் பண்ணவங்க, கரண்ட் போயிடுச்சு. இருட்டுக்குள்ள போய் தடவி அந்த சித்தரத்தை மருந்து பொடியை எடுத்துட்டான். எடுத்துக்கொண்டாந்து பையன்கிட்ட கொடுக்க, பையன் அதை அப்படியே கொண்டுகிட்டு இங்கே வர, இங்கேயும் கரண்டு போயிடுச்சு. பாலில் கலக்கி எல்லாருக்கும் கொடுக்க, எல்லாரும் சாப்பிட, விடிஞ்சது 9 மணி, பஜனை முடியுது. அங்கே அந்த ஆள் கடையை போய் திறக்கிறான், சித்தரத்தை மருந்து அப்படியே இருக்கு. நேற்று ராத்திரி எடுத்து கொடுத்தனே, ஐயோ பக்கத்திலே உருந்த எலி மருந்துகளை கொடுத்து விட்டேன், விஷம், அத்தனை பேரும் செத்துருப்பான். தடுமாறி போயிட்டான். ஓடி வந்து பார்க்கறான், எல்லாம் பஜனை பண்ணிட்டு இருக்காங்க. பெருமான் திருமேனிய பார்க்கறான், பளிங்கிலே செய்யப்பட்ட பண்டரிபுரத்து பெருமான் கண்ணங்கரியில் இருக்காரு. பளிங்கா இருந்தது நேத்தி, இப்ப கருப்பா இருக்கு. இவன் அழுதான், அரட்டினா, எல்லாருக்கும் சொன்னா, அப்படியான்னு நாங்க பார்க்கறாங்க கண்ணங்கரியில் இருக்காரு. எதனால, சாப்பிடுற பொழுது அந்த பாலை அவருக்கு முன்னால வச்சு கிருஷ்ணார்பணம்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்களா, விஷத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு, பாலை இவங்களுக்கு கொடுத்து விட்டாரு. அதே மாதிரி நாதன் அடியார்களுக்கு நஞ்சு என்ன செய்யும், நஞ்சு ஒன்றும் பண்ணலை, தப்பிச்சிட்டார். இப்பவும் மந்திரத்தால் பிழைத்தான். இப்ப என்ன செய்யலாம், காபாலி அடியவர் மேல் கடக்களிற்றை விடுக, யானையை விட்டு மிதிக்க சொல்லும், அநியாயமான தண்டனை. அது எப்படி தெரியுமா, குழியை தோண்டி நாவுக்கரசரை புதைச்சு விட்டாங்க. கழுத்துக்கு மேல வெளியில நிற்கிது, மற்றது உடம்பு பூரா உள்ள கிடக்கு குழிக்குள்ள. யானையை ஓடி வர சொன்னான். முரட்டு யானை அங்கேருந்து ஓடி வருது. ஒரு எத்து எத்துனா தலை எங்கேயோ போயிடும், உடம்பு துடிக்க கூட முடியாது. கடுமையான தண்டனை. இவர் அப்படி யானையை பார்த்தார்ல, நம்ம சிவபெருமானுடைய யானை, சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடர்த்திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண்முரண் ஏறும் அகலம் வளாய அறவும் சின்னன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவதாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை. சந்தன சாந்து சுண்ணவன் சந்தன சாந்து திருநீரின் சாந்து திருநீரு சிவபெருமான் சந்தன அம்பாய் அதாங்க காட்சி. திருநீரும் சந்தனமும் எது கடையாளா, திருநீரு சிவபெருமானுக்கு கடையாளா, சந்தன அம்பாளுக்கு கடையாளா. சுடர்த்திங்கள் சூளாமணியும் உரிவை உடையும் பவள நிறமும் அகலம் பலாயம் முரட்டு பாம்பும் இதெல்லாம் உடைய சிவபெருமானுடைய அடியவர்கள் நமக்கு எதுவும் ஒன்றும் செய்யாது. பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே கலமல கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும். எங்க சிவபெருமான் கிட்ட ஒரு யானை இருக்கு, அந்த யானைக்கு பிள்ளையாருன்னு பேரு. இந்த யானை எம்மாத்திரம் கலமல கிட்டு திரியும் கணபதி என்னும் களியரும் வளமேந்தி ரெண்டு சுடரும் வான் கையிலாய மலையும் நலமார் கெடில புனலும் திருவதிக வீரட்டானம் நலமார் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் பல பல காமத்தராகி பதைத்தொழுவார் மனத்துள்ளே கலமல கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும் வளமேந்திரண்டு சுடரும் வான்கையிலாய மலையும் நலமார் கடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் நாங்கள் சிவனடியார்கள் அஞ்சுவதாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. பார்த்தது இவர் பக்கத்தில் வந்தது, 3 முறை சுத்தி வந்தது, காலில் விழுந்து கும்பிட்டது, எந்திரிச்சு போயிடுச்சு. பாதர்கள் ஒரு குத்து குத்தி திருப்பி அனுப்பிச்சாங்க, போய் அந்த ஆளை மிதி. திரும்பினது பாதர்களை தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுச்சு யானை. ஒன்றும் பண்ண முடியாது, இருந்த சமணர்களை எல்லாம் மிதிச்சுட்டு ஓடி போயிடுச்சு. முட்டி மந்திரம் சொல்லி இருக்கான். முட்டி மந்திரம்னா தெரியுமா, விலங்குகளை கட்டுப்படுத்துற மந்திரம், சமணர்கள் மந்திரம். அவர் என்ன முட்டி மந்திரமா சொன்னாரு, அவர் சிவபெருமான் திருநாமத்தை சொன்னாரு. கஷ்டம் வந்தா கடவுள் தான் காப்பாற்றுவார், நம்புங்கள்.
காலில் விழுங்க ருத்ரகாணி காப்பாற்றுவார். சத்தியம் சத்தியம், காலில் விழுந்துட்டீங்கன்னா கடவுள் காப்பாற்றுவார். நீங்க பரிபூர்ண சரணாகதியாக விழணும். ஆளுக்கு பாதி, உனக்கு பாதி, எனக்கு பாதி, 50-50 கேஸ் எல்லாம் கிடையாது. முழுக்க காலில் விழுந்துடணும். என்னடா செய்யறது? ஒன்னு செய், கல்லோட கட்டி கடல்ல போடு. அநியாயத்தை பார்த்தீங்களா? கல்லோட கட்டி கடல்ல போட்டான். அவர் அதுக்கும் கவலைப்படலை. பொறுப்பு சிவபெருமானுக்கு. எனக்கு என்ன? எப்ப ரிசாயினுமாக ஏத்துவன் எந்தைய என்று செப்பிய வண்டமிழ் தன்னால் சிவனஞ்செழுத்தும் துதிப்பார். அருமையான பாட்டு, 10 பாட்டு. அதை முழுக்க சொல்றேன். எனக்கு ஒரு ஆசை, பிறவி கடல்ல கரையேறலாம். 10 பாட்டு சொன்னாருங்க, கல்லு மிதக்க ஆரம்பிச்சது. எனக்கு என்ன தெரியுமா ஒரு சந்தேகம், இவர் மிதந்தாரு சரி, கல்லு ஏன் மிதந்தது? கல்லு கலண்டு போக வேண்டியதானே. பாட்டு சொன்னா இவர் தானேமா மிதக்கணும். ஏன் தெரியுமில்ல? சிவபெருமான் சொல்றாரு, அடியாரோட கட்டின உயிர் இல்லாத கல்லும் மிதக்குமானால் அடியார்களோடு சேர்ந்த உயிர் உள்ள கல்மனமுடைய நீங்களும் பிறவி கடலில் மிதக்கலாம். அதுக்காக கல்லை மிதக்க விட்டார். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலுள் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. அற்புதமான வாக்கு, நல்ல துணை நமசிவாய. பூவினுக்கருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கருங்கலம் அறநஞ்சாடுதல், கோவினுக்கருங்கலம் கோட்டமில்லது, நாவினுக்கருங்கலம் நமசிவாயவே. பூவுக்கு அழகு தாமரை, பசுமாட்டுக்கு அழகு ஆண்டவனுக்கு 5 பொருள் கொடுத்தல், ராஜாவுக்கு அழகு கோட்டம் இல்லாமல் நெறி சொல்லுவது, நாக்குக்கு அழகு நமச்சிவாயவே. விண்ணுறவடிக்கிய விறகின் வெவ்வழல் பண்ணி உண்ணிய புகிழவை ஒன்றுமில்லையால் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. பாவத்தை அறுக்கணுமா? நமசிவாயன்னு சொல்லு. இடுக்கண் பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் பிரான் என்று வினவுவோம் அல்லோம். வேற யாரையும் நாங்கள் கூப்பிட மாட்டோம். அடுக்கற்கீழ் கிடக்கினும் அருளின் நாம் உற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. யாராவது இறந்து போனா உடம்பெல்லாம் நடுங்கும். அது நடுக்கத்தை தவிர்த்த பெருமானுக்கு கம்பஹரேஸ்வர மூர்த்தின்னு பேர். திரிபுவனத்திலே உள்ள சிவபெருமான் கம்பஹரேஸ்வர மூர்த்தி. நடுக்கம் தவிர்த்த பெருமான் வெந்த நீர் அருங்கலம் விரதி கட்கலாம், அந்தனர் கருங்கலம் அருமறை ஆரங்கம், திங்களுக்கருங்கலம் திகழும் நீள்முடி. திங்களுக்கு என்ன சிறப்பு? சிவபெருமான் தலை தருக்கிறது சிறப்பு. நங்களுக்கருங்கலம் நமச்சிவாயவே. சலமிலன் சங்கரன் பாரபட்சம் இல்லாதவன் சிவபெருமான். நீங்க எப்படி இருக்கிறீங்களோ கடவுள் அப்படி உங்களுக்கு அருள் புரிவான். சலவிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலவிலன் சார்ந்தவர்களுக்கு நலன் செய்வான். விலகி போனா அவனு விலகி போயிடுவான். நாள்தோறும் நல்குவான் நலன் உங்களுக்கு, தினமும் நல்லதை பண்ணுவான். குலமிலராயினும் குலத்துக்கேற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. வீடினார் உலகினில் விடுமிய தொண்டர்கள் கூடினார் அன்னறி கூடி சென்றலும் ஓடினேன் ஓடி சென்று உருவங்காண்டலும் நாடினேன் நாடிட்டு நமச்சிவாயவே. நாம் பக்கத்துல போனேன் நமச்சிவாய எங்கிட்ட தேடி வந்தது. இந்த கை எப்படி வச்சா இதுக்கு என்ன பேரு? சின்முத்திரைன்னு பேரு. இந்த சுட்டு வரல் இருக்கு பாருங்க, இது ஆன்மா. இந்த கட்ட வரல் சிவபெருமான். ஆன்மா அப்படியே இருந்தா சிவபெருமான் அங்க போக மாட்டாரு. ஆன்மா என்ன செய்யணும்? கொஞ்சம் பணிஞ்சு அப்படி வந்தா சிவபெருமானும் மேல போய் அப்படியே சேர்ந்துடுவார். நீ முதல்ல ஆண்டவனை நினை, ஆண்டவன் உன்னை நினைப்பார். அவனை நோக்கி ஓரடி எடுத்து வை, கடவுள் உன்னை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார். வீடினார் உலகினில் விடுமிய தொண்டர்கள் கூடினார் அன்னறி கூடி சென்றலும் ஓடினேன் ஓடி சென்று உருவங்காண்டலும் நாடினேன் நாடிட்டு நமச்சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது. வீட்டிலே தேய்க்கிற விளக்கு இருட்ட கெடுக்கும். சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கு அது நமச்சிவாயவே.
முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியே சரணாதல் திண்ணமே அந்நெறியே சென்று அங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே நல்ல வழியை காட்டுவது நமச்சிவாய மந்திரம் மாப்பிணை தழுவிய மாதொரு பாகத்தன் பூப்பிணை திருந்தடி பொருந்த கைதொழ நாப்பிணை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே. இந்த பத்து பாட்டையும் சொன்னா துன்பம் கிடையாது, அதுக்காகத்தான் பத்து பாட்டையும் சொன்னேன். நெருப்பு தெரிந்து தொட்டாலும் சுடும், தெரியாமல் தொட்டாலும் சுடும். கடவுள் திருநாமம் தெரிந்து சொன்னாலும் புண்ணியம், தெரியாம சொன்னாலும் புண்ணியம். இந்த குழந்தைக்கு நெருப்பை பத்தி தெரியாது, அதனால நெருப்பு சுடாதுன்னு சொல்லலாமா? அதனாலதான் சொன்னேன். திருக்கை வழக்கம் பாடுறார் கவிச்சக்கரவர்த்தி கம்பர். அஞ்செழுத்தே ஒன்றாகி அப்பர் என தோன்றி அறம் செஞ்சரணத்தே பூசை செய்யும் கை என்கிறார். பூஜை பண்ண கையா எது? திருக்கை. ஆச்சு, பாடினார், மெதந்தார். அந்த சேக்கிழார் சொல்றார், இருவினை பாசம் ஆணவம் இதில் இருந்து மக்கள் கடலிலே கரையேறச் செய்வது அஞ்செழுத்து. பிறவி கடலிலே கரையேற வைக்கக்கூடிய அஞ்செழுத்து இந்த சாதாரண உப்பு கடல்ல கரையேற வைக்காதா? இது சாதாரணம் தானே. வெளியில வந்துட்டார் வருண பகவான், காலில் விழுந்து கும்பிட்டானா? ஏன், உங்களை தாங்குற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தீங்களே. திருநாவுக்கரசு பெருமானே, உங்களை தாங்கக்கூடிய பெரும்பேற்றை எனக்கு தந்தீர்களே என்று தெருள் நெறி நீர்மையில் சிரத்தில் தாங்கிட வருணனும் செய்தனன் முன்பு மாதவம். அவன் ரொம்ப தவம் பண்ணியிருக்கான், அதனால இவரை தாங்கினான். திருப்பாதிரி புலியூர் அங்கதான் கரையேற விட்ட குப்பம், போய் பாருங்க கரையேறின இடம் அந்த இடம். வெளியில வந்தார், சிவபெருமான் கோயிலுக்குள்ள போயிட்டார், கும்பிடுறார். அழகான பாட்டு, எங்க அம்மாவா நீ வந்தே, எங்க அப்பாவா நீ வந்தே, எங்க அக்காவா நீ வந்தே, கடவுள் தான் எல்லாம். இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய், உடன் தோன்றினா யாரு? அக்கா. இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் மனத்துள் இருக்க என்றான் இமையவர் கண்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கே. செட்டி நாட்டில் கடியாபட்டின்னு ஒரு ஊர், அந்த கடியாபட்டியில தீயன்ன சோனா முத்தையா செட்டியார்னு ஒரு புண்ணியவன். இந்த பாட்டை அவர் பாட்ட யாரோ பாட அவர் கேட்டார். எந்த பாட்டை? ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய். ஒரு மூணு நாலு பாட்டு அழகா வருந்த வரிசையில், அப்பர் சுவாமி பாட்டு ஒன்னொன்னு அச்சர லட்சம் கொடுக்கலாம் அப்படி பாட்டு. அந்த செட்டியார் இதை பூரா கேட்டாராம், திருப்பாதிரி புலியூர் எங்கே இருக்கு? கடலூர் தான் திருப்பாதிரி புலியூர். அப்படியா? புறப்பட்டு கடலூருக்கு வந்துட்டார். கோயில் பழசா கிடந்துச்சான், 15 லட்சம் ரூபாய் செலவழிச்சு 1930 ஒட்டி கோயில் முழுக்க திருப்பணி பண்ணார். பெரிய சிவலிங்கம் திருப்பாதிரி புலியூர், கோயில் முழுக்க திருப்பணி. வீட்டுக்கு போனார், இவருக்கு சஷ்டியுத்த பூர்த்தி 60 ஆண்டு. செட்டி நாட்டில் 60 ஆண்டுன்னா எல்லாருக்கும் அந்த காலத்தில் என்னமாவது வீட்டுக்கு வர்றவாழ சும்மா அனுப்பக்கூடாதுன்னு ஒரு வாளி கொடுப்பாங்க. வாளி வாளின்னு வாழ்த்திட்டு ஒரு வாளியை வாங்கிட்டு போயிடுறது, சரிதானே? ஒரு வாளி கொடுப்பாங்க. இவர் வாளி கொடுக்கல, ஒரு புத்தகத்தை தூக்கி கொடுத்தார். வந்திருந்த அத்தனை பேருக்கு என்ன புஸ்தகம் தெரியுமா? ராமலிங்க சுவாமிகள் திருவருப்பா, இவ்வளவு பெரிய புஸ்தகம் அச்சு போட்டு 1000 காப்பி வந்த அத்தனை பேருக்கும் முத்தையா செட்டியார் கொடுத்தார். வள்ளல் இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போய் பாருங்க, அந்த பழைய பேலஸ் மாதிரி அந்த வீடு, பழைய அரண்மனை, அவ்வளவு பெரிய செல்வம். அவ்வளவையும் எடுத்து கொடுத்து திருப்பாதிரி புலியூர் கோயிலுக்கு அறம் செய்தார். அவருக்கு விருப்பமான பாட்டு எது தெரியுமா? கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உன்றன் நாமம் பயின்றேன். கர்ப்பத்தில் இருக்கிற பொழுதே சிவபெருமானே உன்னை நினைச்சுக்கிட்டேன். அது எப்படிங்க முடியும்? அம்மா நினைச்சா பிள்ளைக்கு அது ஒட்டிக்கும். கர்ப்பத்தில் இருக்கிற தாய் சிவான்னு சொன்னா குழந்தைக்கு அது ஒட்டிக்கும். நம்ம பையன் பூரா பிறந்த உடனே டிஷியம் டிஷியம்னு குத்துறேன். ஏன்? கர்ப்பத்தில் இருக்கிற பொழுது தாய்மார் 10 மாத கர்ப்பத்திலும் படம் பார்க்க தவறாத
பத்தினிமார் கூட்டம். அவன் என்ன செய்வான்? அதே மாதிரி டிஷியும் டிஷியும்னு குத்துறான். நீ கடவுளை நினைச்சா புள்ள அப்படி பிறக்கும், அப்படித்தானே பிறக்கும். கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உன்றன் நாமம் பயின்றேன், உனதருளால் திருவாய் பொடிய சிவாய நம என்று நீரணிந்தேன். விபூதி பூசுற பொழுது சிவாய நமன்னு சொல்லி பூசணும். திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதினி பாதிரி புலியூரே. கிருபானந்த வாரியார் சுவாமி சென்னையில ஒரு கூட்டத்தில் பேசினார். 9 மணிக்கு ட்ரெயின் பிடிக்கணும், 8:30 மணிக்கு பேச்சை முடிச்சிட்டார். எக்மோரில் போய் ட்ரெயின் பிடிக்கணும், வேகமாக இறங்கினார். ஒரு பொண்ணு அந்த பக்கம் வந்தது, வண்ணார் விட்டு பொண்ணும் சலவத் தொழிலாளி. ஒரு பார்வை பார்த்தது, சாமி என்னம்மா பஞ்சாட்சரம் கொடுங்கோ. பஞ்சாட்சரமா? ஆமா சாமி பஞ்சாட்சரம் கொடுங்கோ. என்னம்மா கேட்கிற? பஞ்சாட்சரம்னா அஞ்செழுத்து, அது உபதேசம். கண்டவனுக்கு கண்டவன் கொடுக்கறதுக்கு அது சுண்டக்கடலை இல்லை, அது பஞ்சாட்சரம் உபதேசம். என்ன சாமி அந்த இடுப்புல வச்சிருக்கில்ல குடு? இடுப்புலையா? பார்க்கிறார் விபூதி பையன். அதான் சாமி பஞ்சாட்சரம். எடுத்து விபூதியை கொடுத்தாரா, அவ வாங்கி சிவாய நமன்னு பூசினான். சிவாய நமன்னு அஞ்செழுத்த சொல்லி பூசுறதுனால திருநீற்றுக்கு பஞ்சாட்சரம்னு பேரு அப்படிங்கிறது இவ்வளவு படிச்ச எனக்கு தெரியலையே என்றார் வாரியார் சுவாமி. யார் சொல்லி கொடுத்தா? அப்பர் சுவாமி சொல்றார், திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். எப்ப சிவன் கோவிலுக்கு போனாலும் இந்த வேண்டுகோள் வைக்கணும். நமக்கெல்லாம் அடுத்த பிறவி உண்டா இல்லையா? எனக்கு உண்டு. நான் நிறைய பாவமும் பண்ணிட்டு இருக்கேன், புண்ணியமும் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா நம்மளை அறியாம எத்தனையோ பண்றான், உண்டு. அப்ப கடவுள்கிட்ட என்ன கேட்கலாம்? அப்பர் சாமி சொன்னபடி கேட்கலாம். நான் தினம் படிக்கிறேன், புழுவாய்ப்பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வடுவாதிருக்க வரந்தர வேண்டும், என்பொழியாக்கையுள் பிறப்பினும் அவர்பால் அன்பொழியாமை அருள்மதி எனக்கே. திருவரங்க கலம்பகம் எலும்பில்லாத யாக்கை புழு, அதுல பிறந்தா கூட ஆண்டவன் அடியார மறக்கப்படாதான். பிள்ளை பெருமாளை எங்கார் பாடுறார். அதே மாதிரி இங்கே, புழுவாய்ப்பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வடுவாதிருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தே, தொழுவார்க்கு இறங்கி இருந்தருள் செய்வாதிரி புலியூர், செழுநீர் புனல் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. உலகம் எல்லாம் அழிய போகுது, சுனாமி வரப்போகுது, ரொம்ப ஆபத்து அப்படின்னு அப்பர் சுவாமி சொன்னாரா? வந்துட்டு போகுது. எனக்கு என்ன? மண் பாதலம்புக்கு, மண்ணு பாதாளத்துக்கு போயிடுச்சு. மண் பாதலம்புக்கு மால் கடல் மூடி, கடல் நம்மளை மூடிட்டா சுனாமி. ஆமாங்க, கடல் நம்மளை மூடிட்டா ஆபத்து. ஒருத்தன் அழகா சொன்னான், பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்துருந்தா பிரயாணி, நம்ம மேல பஸ் உட்கார்ந்துட்டா பிரியாணி. ஒருத்தன் சொன்னா வேடிக்கையா போச்சு இல்ல, அவ்வளவுதானே கதை மாறி போச்சு இல்ல. மண் பாதலம்புக்கு மால் கடல் மூடி மற்ற 7 உலகம் விண்பால் திசை கட்டு, இரு சுடர் வீடினும் அஞ்சல் நெஞ்சே, சூரிய சந்திரன் விழுந்துட்டான் கவலைப்படாதே. ஏன் நமக்குன்னு ஒரு இடம் இருக்கு, தின்பால் நமக்கொன்று கண்டோம், எது? திருப்பாதிரி புலியூர் கண்பாவு நெற்றி கடவுச்சுடரான் கடல் இணையே. வந்தார், வழிபட்டார், கும்பிட்டார், திருவதியக்குள்ள வர்றார், எல்லாரும் காலில் விழுந்துட்டாங்க. நம்ம ஊர் ஆள் இருக்கானே, சாஞ்சா சாயிர பக்கமே சாயிர செம்மடி ஆட்டு கூட்டான், சமணரா வந்தா சமணம் பக்கம் ஜாய்வான். இவர் இப்ப இப்படி வந்துட்டாரா, எல்லாம் காலில் விழுந்துட்டான். திருமாணிகுழி திருத்தணி நகர் எல்லாம் பார்க்கிறார். திருவதிகைக்கு வந்தார், அங்க எல்லாம் பாடின பாட்டு கிடைக்கல. திருவதிகை ஈரட்டானத்துக்கு வந்தார், உள்ள புகுந்தார். எப்படி புகுறார் தெரியுமா? சேர்க்கிறார் பாடுறார் பாருங்க. தூய வெண்ணீர் துதைந்த பொன்மேனியும் உடம்பெல்லாம் திருநீர். எப்பவுமே நாத்திகனா இருந்து ஆஸ்திகனா வந்தவனுக்கு ஆஸ்திகத்தில ஈடுபாடு அதிகமா இருக்கும். எப்பவும் ஆஸ்திகத்தில இருந்தவனுக்கு அவளது ஈடுபாடு இருக்காது. இந்த பகுத்தறிவுல இருந்துகிட்டு வர்றான் பாருங்க, அவன் நம்மளை விட நல்லாவே சாமி கும்பிடுவான். என்ன, ரொம்ப காலம் வெயில்ல கிடந்தவன் நிழலை பார்த்த உடனே அனுபவிக்கிறான். நம்ம நிழல்ல கிடந்து நிழல் மதிப்பு தெரியாம கெட்டு போயிட்டோம்.
உடம்பெல்லாம் திருநீர் பூசினாராம். தூய வெண்ணீர் துதைந்த பொன்மேனியும் தாழ் வடமும் ருத்ராட்சம் நாயகன் சேவடி தைவரு சிந்தையும் சிவபெருமான் திருவடி மனசனை நைந்து உருகி வாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் கண்ணீர் வழியுது. பதிகச் செஞ்சொல் மேய செப்பாயும் பதிகம் பாடிக்கிட்டே போறார். உடையார் புகுந்தனர் வீதி உள்ளே நீட்டினை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்து உடம்பெல்லாம் திருநீரு மார்வார பொழி கண்ணீர் மலைவாரும் திருவடிவு வாய் பேசிக்கிட்டே இருக்கான். ஏன் பேசாத நாளெல்லாம் பிறவானாலே அப்படின்னு சொன்னவர் அவர். நான் ஊர் ஊரா ஒவ்வொரு நாளும் பேசுறேன், நினைச்சுக்கிட்டே இருக்கேன், கடவுளே சாகுற வரைக்கும் ஒன்னு பேசிக்கிட்டே இருக்கணும், பேசுற போதே செத்து போயிடணும், கடைசி வரைக்கும் வாயில் அது இருக்கணும். கையந்தொழ பண்ணி அஞ்செழுத்து ஓதவும் கற்பியுமே சாகிற பொழுது சிவபெருமான் திருநாமத்தை சொல்லிக்கிட்டே அப்படியே விழுந்துடணும். அவன் என்ன நினைச்சிருக்கானோ தெரியல, வக்கிர பிரார்த்தனையை வச்சு பார்ப்போமே என்னவோ செஞ்சுட்டு போறான். திருவதிகை வழிபாடு எரிகடலுத்தானை இறைவன் தன்னை ஏழையேன் நான் பண்டிகழ்ந்தவாறே. அங்கிருந்து மகேந்திரவர்ம பல்லவ சக்கரவர்த்தி ஓடி வந்து காலில் விழுந்துட்டான், சமணத்தை விட்டு வந்துட்டான். எல்லாரும் சொல்லிட்டாங்க இனிமே மந்திரமாவது மாயமாவது, கல்லு மிதக்குது சார் ஒரு ஆள் பாடின பாட்டில் ஓடி வந்து காலில் விழுந்தான். சைவனாக்கினார், கொஞ்சம் கூட அவன் மேலே கோபம் கிடையாது, நஞ்சை கொடுத்தான். யானையை விட்டு மிதிக்க சொன்னா நம்மளுக்கு எவ்வளவு கோபம் வரும், வா வந்த ஒருகை பார்க்கிறேன்பான். அவனை அணைத்து கொண்டார், அவனை சைவனாக்கினார். குணபரவீச்சரம் என்று கோயில் எடுத்தான். திருச்சிராப்பள்ளியிலே மலைக்கோட்டையிலே சிவபெருமானுக்கு கோயில் கட்டினான். திருவதிகையிலே தங்கியிருந்த அப்பர் பெருமான் 13 திருப்பதிகம் பாடினார். அப்புறம் திருவதிகைக்கு வரவே இல்லை. சம்பந்த சுவாமி சீர்காழிக்கு போயிட்டு போயிட்டு வருவார். வரலாறு வர்ற போது பாருங்க, கிட்டத்தட்ட 6 முறை போயிட்டு வந்திருக்கார் இவர். திருவதிகை 13 திருப்பதிகம். நம்பனே எங்கள் கோவேநாதனே ஆதிமூர்த்தி பங்கனே பரமயோகி என்றென்றே பரவினாலும் செம்பொன்னே பவளக்குன்றே திகழ்மலர் பாதம் காண்பான் அன்பனே அலந்து போனேன் அதிகை வீரட்ட நீரே அருகையில் ஊசலானேன் அதிகை வீரட்ட நீரே. ஊஞ்சல் 4 சங்கிலியை போட்டு கட்டியிருந்தான், ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருந்துச்சான், வந்தவன் ஒருத்தன் கட் பண்ணி விட்டான். ஊஞ்சல் என்னத்துக்காக, என் பொழப்பும் அப்படித்தான் யா. அருகையில் ஊசலானேன் எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி ஏசுடராய் நின்ற இறைவா போற்றி கொல்லார் மழுவாள் படையாய் போற்றி கொல்லும் கூற்று ஒன்றை உதைத்தாய் போற்றி கல்லாதார் காட்சிக்கு அரியாய் போற்றி கற்றார் இடும்பை களைவாய் போற்றி வில்லால் வியன் நரணமெய்தாய் போற்றி வீரட்டங்காதல் விமலா போற்றி. திருவீரட்டம் திருவதிகை வீரட்டம் அட்ட வீரட்ட தலங்களுள் ஒன்று. பாட்டுன்னா அப்படி பாட்டு, எளிமையான பாட்டு. கொற்றார் அப்பர் சுவாமிகள் திருவண்ணநல்லூருக்கு போனார், திருவாமாத்தூருக்கு போனார், திருக்கோவலூருக்கு போனார், திருப்பெண்ணாகரத்துக்கு வந்துட்டார். திருப்பெண்ணாகரத்தில் வந்து கும்பிடுறார். பெருமானே நான் தெரிஞ்சோ தெரியாமலும் சமணத்துக்கு போயிட்டேன், 51 வருஷம் வரைக்கும் அங்கே கிடந்துட்டேன், இப்பத்தான் இங்க வந்திருக்கிறேன், இன்னும் சம்பந்த சுவாமி பிறக்கலை. இவருக்கு 64 வயசா இருக்கிற பொழுதுதான் சம்பந்த சுவாமி அவதாரம். முதல்ல பாடினவர் அப்பர் சுவாமி, ஆனால் சம்பந்தர் தமிழ் இயக்கம் பண்ணதுனால அவர் பாடல் முதலில் வைக்கப்பட்டது. பெருந்தமிழ் இயக்கம் சமணத்தில் இருந்து சைவத்தை காப்பாற்றின புண்ணியவான், சைவமும் தமிழும் தலைத்தனி தோங்க செய்தவர் ஞானசம்பந்த பெருமான். அதனால முதல்ல அவர் பாட்டை வைத்தார்கள். அவர் குருநாதர் அப்பர் சுவாமி தன்னை அவருக்கு சிஷ்யராக்கி கொண்டார் அந்த மாதிரி. அதனால பெருமான்கிட்ட போறார், நான் ரொம்ப நாள் சமணத்தில் இருந்துட்டேன், இப்போதான் உங்ககிட்ட வந்திருக்கேன், எனக்கு ஒரு அடையாளம் போட்டு கொடு. இந்த சில சமயம் சில மகா நாட்டுக்கு போனால் பேட்ச் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இந்த பேட்ச் இருந்தால் தான் உள்ள விடுவாங்க. இந்த சிவலோகத்துக்கு போற பொழுது என்னை எல்லாம் சமணத்தில் இருந்தான்னு தள்ளிவிட்டா, அதனால எனக்கு ஒரு அடையாளம் போடு. என்ன அடையாளம் வேணும், சூலத்தை என் மேல பொறி,
இந்த பச்சை குத்துவன் பார்த்தீங்களா, சில பேர் பொண்டாட்டி கையை பச்சை குத்திருப்பேன், ஏதோ ஒரு ஆசை அவ கையிலே இருக்கணும்னு. அது மாதிரி பச்சை குத்துறது எப்படி, சூலத்தை என் மேல் பொறிக்க வேண்டும் கடவுளே, பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம், போற்றி செய்யும் என் ஆதி காப்பதற்கு இச்சை உண்டே, என்னை காப்பாத்தணும்னு நீ நினைத்தால் இருங் கூற்று அகல எங்கிட்ட யமன் வரப்படாது. யமன் வரக்கூடாதுன்னா எனக்கு அடையாளம் இருக்கணும், என் உடம்புல சூலத்தை பார்த்தா யமன் வரமாட்டான், அதனாலே மின்னாரும் மூவிலை சூலம் என் மேல் பொறி, மேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாடச் சுடர் கொழுந்தேன். கடந்தைன திருப்பெண்ணாகடம், திருப்பெண்ணாகடத்து பெருமானை எனக்கு சூழ அடையாளம் போடு, எனக்கு திருவடி நீற்ற பூசு ரிஷப அடையாளம் போடு, இடவ கொடி மாயிரி இடவ அடையாளம் போடு. கும்பிட்டாரா ஒரு பூதம் வந்தது, குனிஞ்சுக்கோ குனிஞ்சார், தோளில் மூவிலை சூலம் ரிஷபம் அடையாளம் போட்டுவிட்டார். வேற எந்த அடியாருக்கும் இது கிடையாது. அடையாளத்தோட திரு அறத்துறை திருமுது குன்றம் எல்லாம் போய் கும்பிட்டார், வரிசைக்கு கும்பிட்டார், கடைசியிலே சிதம்பரத்துக்கு வந்துட்டார். சிதம்பரத்துக்கு வருகிறார், இவரை கண்டு கிளிகள் அரகர என்று கூவுகின்றன. அவரை பார்த்த உடனே ஹரஹரஹரஹர, சிதம்பரத்தில் எந்த வாசல் வழியா வந்தார், வடக்கு வாசல் வழியா சுந்தரர் வந்தார், தெற்கு வாசல் வழியா சீர்காழியிலிருந்து சம்பந்தர் வந்தார், கிழக்கு வாசல் நடராஜாவுக்கு பக்கம், அதனாலே கிழக்கு வாசல் வழியா மாணிக்க வாசக சாமி வந்தார், அப்பர் பெருமான் மேற்கு வாசல் வழியா உள்ள வந்துட்டார். தில்லை பெருமானை கும்பிட வேண்டும், பெருமானே அங்கு வந்தார் கும்பிடுகிறார், கையின் தலை மிசை புனை அஞ்சலி என, இந்த கை மேலே இருக்கணுமா, சாதாரணமானவனை பார்த்தா இப்படி கும்பிடு, ஆண்டவனுக்கு மட்டும் கும்பிடு இப்படி. காஞ்சி பரமாச்சாரியார் நூறாண்டு வாழ்ந்த புண்ணியவான்கிட்ட கேட்டாங்க, நீங்க கோயிலுக்கு போனா சனீஸ்வரனையும் கும்பிடுறிய சிவபெருமானையும் கும்பிடுறிய ரெண்டு ஒன்னா, ரெண்டு ஒன்னா இல்லை, சனீஸ்வரனுக்கு போடுறது இப்படி மரியாதை கும்பிடு, சிவபெருமானுக்கு மட்டும்தான் தலைக்கு மேல கும்பிடு. கடவுளை இப்படி கும்பிடுறதா இப்படி கும்பிடுறதா, மார்புக்கு நேர கும்பிட்டா கரங்குவிவார், உள் மகிழும் கோன் கடல்கள் வெல்க உள்ள மகிழ்வான், தலைக்கு மேல கும்பிட்டா சிறங்குவிவார், ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க, தலைய குனிஞ்சு கைய மேல தூக்கி கும்பிட்டால் உங்களை ஓங்குவிப்பான், கையின் தலை மிசை புனை அஞ்சலி என, கண்ணும் பொழிமலை ஒளியாதே, கண்ணில இருந்து மழை கொட்டிக்கிட்டே இருக்கு உடம்புல நடுக்கம், அது பின்னால சொல்லுவார் வயசாக வயசாக. அப்பர் சுவாமி எப்படி இருப்பார் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், சிவாஜி கணேசன் வந்து நிற்பார், தெரியுதா அந்த புண்ணியவானுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை பார்த்தீங்களா, கர்ணன்னு நினைச்சா அவர் தான் வந்து நிற்பார், வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைச்சா அவர் தான் வந்து நிற்பார், திருநாவுக்கரசு பெருமான் அப்படி வந்து நிற்கிறார் பார்த்தீங்களா, அந்த கந்தையோட என்ன பாட்டு, கண்ணீர் வந்துருங்க ஒவ்வொரு சொல்லும் அப்படி பாடுறார் சேக்கிடார். கையின் தலைமிசை புனை அஞ்சலி என, கண்ணும் பொழிமலை ஒளியாதே, பெய்யின் தகையன கரணங்களும் உடல் உருகும் பரிவின, எல்லா கரணமும் உருகுது, பேரெய்தும் மெய்யும் தலைமிசை விழுமுன்பு எழுதரும், கீழே விழுவார் எந்திரிப்பார், கீழே விழுவார் எந்திரிப்பார், மின்தாள் சடையொடு நின்றாடும் ஐயன் திருநடம் எதிர்க்கும் விடும் அவர் ஆர்வம் பெருகுதல் அளவின்றார். இந்த ஸ்பான்டேனியஸ்ன்னு சொல்லுறீங்க பாருங்க, அப்படி போன உடனே ஆர்வத்தினால பாட ஆரம்பிச்சார், கீழே விழுந்தார் கும்பிட்டார் எழுந்தார் கும்பிட்டார் எழுந்தார், பகவானே நான் பக்தனாய் பாட மாட்டேன், இவ்வளவு பெரிய பக்தர் பக்தனாய் பாடமாட்டேன்ங்கிறார். நம்மளை எங்க கொண்டே விடுறது, கண்ணீர் கொட்டக்கூடிய புண்ணியவான் திருமேனி தனில் அசைவும் உடைய பெருமான், பக்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினால் பக்தி செய்தேன், எத்தினால்னா எதனால் அர்த்தம்,
நான் எப்படி பக்தி பண்ண போறேன், எனக்கு பக்தி பண்ண தெரியலையே, என்னை நீ இகழ வேண்டாம், என்ன பார்த்து ஒன்னும் லாயக்கு இல்லாத பய அப்படின்னு சொல்லிவிடாதே. முத்தனே, முத்தி தரக்கூடிய பெருமானே, முதல்வா, எல்லோருக்கும் முதல்வா, தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தா, அத்தான்னு அப்பான்னு அர்த்தம். முஸ்லிம் பெருமக்கள் பூரா நாங்கள் வீட்டில் அப்பாவை அத்தானே தான் கூப்பிடுவோம், உங்கள் சிவபெருமானும் அத்தா தானாங்கிறாங்க. ஆமாம், அவன் எல்லாருக்கும் அப்படித்தான். அத்தா உன்னாடல் காண்பான் அடியனேன் வந்தவாறு, உன் திருவிளையாடலை பார்க்க இல்லை, உன் நடனக்காட்சியை பார்க்க நான் வந்திருக்கிறேன். நீ எப்படி இருக்கிறே பகவானே? பகவான் அப்படி பார்த்தார், என்ன நல்லா இருக்கியா, எப்போ வந்த அப்படின்னாராம். யாரு? நடராஜா. இவருக்கு தெரியுது, நமக்கு தெரியல. நம்மளை தான் இத்தனை காலம் போய் கும்பிட்டோம். ஒன்று இருந்து நினை மின்கள், மனசு முழுக்க அவற்றை இருக்கணும். ஒன்று இருந்து நினை மின்கள், உந்தமக்கு ஊனம் இல்லை, உங்களுக்கு ஊனம் கிடையாது. கன்றிய காலனை காலால் கடிந்தான், யமனை காலால் உதைத்தவன். அடியவர்க்காய் சென்று தொழுமின்கள், அடியவர்க்காக காலனை உதைத்த பெருமான். அவன் கோயிலை சென்று தொழுமின்கள், தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும். எப்ப வந்த, நல்லா இருக்கியா அப்படின்னு சிவபெருமான் கேட்கிறான். எம்பெருமான் தந்திருக்குறிப்பே, குனித்த புருவமும், குனித்த புருவம் வளைஞ்ச புருவம், கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும், ஓஹோஹோன்னு வில்லஞ்சிரிப்பு சிரிச்சா ஓடி போயிருவோம், லேச புன் சிரிப்பு, கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும், இங்க பாருங்க பக்கத்துல வந்து பனித்த சடையும் ஜடாமுடி, பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும், உடம்பு பவளத்திருமேனி அதில் பால் வெந்நீர். இதுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு சொல் போட்டாரா? இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும், அதுக்கு மட்டும் அவ்வளவு நீளம். ஏன் எடுத்த பொற்பாதம் தான் நமக்கு அருள் பண்ண போகுது, குஞ்சித பாதம்னு அதுக்கு பேர். இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தே. இந்தியாவில் பிறக்கணும், சிதம்பரத்துக்கு பக்கத்தில் பிறக்கணும், நடராஜாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும், எம்பெருமான கும்பிடணும். அப்படியே கும்பிட்டுக்கிட்டே இருக்கார். அவரை இன்னைக்கு பூரா கும்பிட வச்சிருவோம். நடராஜாவுக்கு முன்னாலே அப்பர் பெருமான் கும்பிட்டபடி இருக்கார். எப்போ வந்தேன்னு கேட்டிருக்கார், குனித்த புருவத்தை காட்டி இருக்கார். இந்த பிறவி வேணும்னு கேட்கிறார். எல்லாரும் பிறவி வேணாம்னு கேட்பாங்க, மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேன்னு கேட்க வச்சிருக்கார். நடராஜா கூட திருநாவுக்கரசு பெருமான் பேசிக்கிட்டே இருக்கார், நாளைக்கு வரைக்கும் பேசுவார். வாய்த்தது நந்த மக்கீதோர் பிறவி மதித்திடுமின், பார்த்தற்கு பாசுபதம் அருள் செய்தவன், பார்த்தனுக்கு பாசுபதம் கொடுத்த பெருமான். பக்தர் உள்ளீர் கோத்தன்று முப்புறம் தீவளைத்தான், தில்லை அம்பலத்து கூத்தனுக்கு ஆட்பட்டு இருப்பதன்றோ நந்தம் கூளமையே. அவனுக்கு அடிமைப்பட்டு கிடப்பது ஒன்றுதான் நம்முடைய செயல் அப்படின்னு எழுத்தஞ்சில் சொல்லி நடராஜ பெருமானுக்கு முன்னால் அப்பர் பெருமான் வழிபாடு செய்கிறார். நாம் ரெண்டு பேரையும் வழிபாடு செய்து இந்த அளவோடு இன்றைய உரையை நிறைவு செய்கிறோம். இருந்து கேட்ட பெருமக்களுக்கு நன்றி, திரளாக வந்து கேட்கக்கூடிய கூட்டத்துக்கு நன்றி. அப்பர் சுவாமி வரலாறு திருஞான சம்பந்தர் இனிமே ஒரு வேகம் வந்துடும் சேர்க்கலா இருக்கே, அருமையான வரலாறு, சான்றோர்களுடைய வரலாறு. ஒரு வைணவரும் ஒரு சைவரும் சந்தித்தார்களாம். சைவர் வைணவரை பார்த்து கேட்டாராம், நீங்க தான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. வைணவர் ஏன்னாராம், உங்க 4000 பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் பண்றதுக்கு பெரியவாச்சாம்பிள்ளைன்னு ஒரு புண்ணியவான் உங்களுக்கு கிடைச்சாரே, பாட்டுக்கு விளக்கம் கொடுக்க எங்களுக்கு ஆள் கிடைக்கலையே திருமுறைகளுக்கு அப்படின்னு சொன்னாராம் சைவர். வைணவர் சொன்னாராம், சைவரே நீங்க தான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன் 63 வரலாற்றை பாடுறதுக்கு, பக்தி சுவைனி சொட்ட சொட்ட பாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு சேக்கலார் கிடைச்சாரே, எங்களுக்கு அப்படி ஆள் கிடைக்கலையே, நீங்க தான் கொடுத்து வைத்தவர்கள்.
சேக்கிழார் பெருமான் 30 நாள் ருத்ரகாளியம்மனுடைய ஆலயத்திலே இந்த நிர்வாக பெருமக்களுடைய புண்ணியத்தினாலே இங்கே இருக்கிறார். சேக்கிழாரோடு நாம் வாழ்கிறோம்.